வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஸ்டூடியோ இனீஸ் கதைப்போமா சேனல். இந்த சேனலில் இருக்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்டூடியோ இனீஸ் கதைப்போமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம கேட்க இருக்கிறது ஒரு புது நாவல், அதிசயராகம். அத்தியாயம் 1. எம்ம நேர்த்தி, இந்த துணியெல்லாம் ஒரு மூட்டையாக கட்டு. ஏண்டி, இந்த கடிகாரம் பழசாக தெரிஞ்சாலும் கணக்காக ஓடுதே, அதுவும் பேட்டரி இல்லாமல். இதை எப்படி ஏற்கிறது காட்ட? இந்த பழைய ரசீது கடுதாசியெல்லாம் எரிச்சிடுமா நேர்த்தி? இந்த காலி ட்ரங்கையும் தொடச்சி வெளியே காய விடு. உத்தரவிட்டவர்களுக்கு ஓடி ஓடி செய்தாள். 3 நாள் எடுத்ததற்கெல்லாம் இவளை தேடி அழைப்பது ஏறக்குறைய நின்றே போனது. இனி இந்த வீட்டார் கூப்பிட்டு இனிமேல் இந்த வீட்டை காலி பண்ண ஒழிக்க வேண்டியது உன்னதாண்டி பொண்ணேன். மூட்டையை கட்டு என்பதற்கு முன் கிளம்ப வேண்டும். எங்கே போவது என்ற கேள்வி தன்னை குடையாதபடி இதுவரை காத்து கொண்டாலும் அடுத்து சந்திக்க வேண்டியது அந்த கேள்வியைத்தான். 3 ஞானாம்பாள் பாட்டியுடன் கழிந்திருந்தன. மூட்டு வலி வாதத்தினால் அதிகம் நடமாட முடியாத ஞானாம்பாள் தன்னை பராமரிக்க ஓரளவு மருத்துவ பரிச்சயமும் பொறுமையும் உள்ள ஒரு உதவியாளரை தேடி இவர்களது இல்லத்திற்கு அந்த வேண்டுகோளுடன் வர அப்போதுதான் தாதிக்கான 1 படிப்பை முடித்திருந்த நேர்த்தி நேரே இங்கு அனுப்பப்பட்டாள். பெரியம்மா என்று வந்த சில மாதங்கள் அழைத்தவளே, சும்மா என்னை பாட்டினே கூப்பிடு, என்னை அப்படி உறவு கொண்டாட யார் வர்றா, உனக்கு தான் யாரு என்ற ஞானாம்பாளின் அனுமதியில் பாட்டி என்றே அழைப்புடன் அன்புடன் அழைத்து அனுசரணையுடனே 3 கழித்திருந்தாள். இனி அடுத்து ஒரு வேலை தேடித்தாருங்கள் என்று தான் வளர்ந்த அந்த அநாதை இல்லத்திற்கே போய் கேட்கலாம் தான். ஆனால் அங்கிருப்பது புது பொறுப்பாளர் என்று கேள்வி. தவிர அங்கே வேலை காய்க்கும் மரம் ஏதும் பழுத்து நிற்கவில்லையே. பாட்டி இறந்ததிலிருந்து தினம் செய்தித்தாளை வாங்கி வேலைக்கான விளம்பரங்களை அலசித்தான் வருகிறாள். இதுவரை ஒன்றும் தோதாய்ப்படவில்லை. இங்கிருந்து கிளம்பியதும் 1 வரை இல்லத்தில் இருக்கலாம் தான். 50 பிள்ளைகளுடன் அயல்நாட்டிலிருந்து வரும் அளவான பணம், உள்ளூரின் அவ்வப்போதான நன்கொடைகளுடன் நொண்டியடித்தபடி நடக்கும் சிநேக இல்லத்திற்கு அது கூடுதல் பாரம். ஆனால் ஒரு இளம் பெண்ணிற்கு பாதுகாப்பான இடம் வேறெங்கும் கிடைப்பது அரிது. தவிர இதுவரை சேமித்து வைத்த சிறு தொகையில் சிறிதை அவர்களுக்கு தந்துவிட்டால் தனக்கும் உறுத்தாது. வாழ்வை இதுவரை கிடைத்தபடி ஏற்று அனுபவித்த 21 பெண் அவள். பின்னால் முன்னால் பார்த்து மருகும் பழக்கம் அற்றவளின் முதன்முறையாய் வாழ்க்கை திட்டமிட்டு எதிர்நோக்கும் சூழல். நினைவு தெரிந்த நாளை அனாதை விடுதியில் வளர்ந்தவள். தனக்கு பெற்றவர்கள் உற்றவர்கள் பாசம் இல்லையே என்ற பரிதவிப்பிற்கும் தன்னை பலியிட்டதில்லை. சே, நேத்துக்கு என்ன நீல தலைமுடி, பிடிச்சு பார்த்தா தடியாட்டம் கணக்குது என்ற பாராட்டில் கணக்கு டீச்சர் கற்றுத்தரும் கணக்கு வகுப்பில் பிறருக்கு புரியாவிடனும் தன் தலைக்குள் புகுந்து விடும்போது பொறுப்பானவள் சூட்டிகை என்ற பட்டங்களின் போது நினைத்ததுண்டு. தன் தாய்க்கு நீளமும் அடர்த்தியுமான கூந்தல் இருந்திருக்குமோ, அப்பாவுக்கு கணக்கு சாமர்த்தியம் இருந்தது போலும் என்று. அழகும் அறிவுமான பெற்றவர்கள் தன்னை ஏன் அத்தனை விரைவில் விட்டுவிட்டு இறந்து போனார்கள்? மரணத்திற்கு அத்தகு பாகுபாடெல்லாம் கிடையாது என்பதை காலப்போக்கில் புரிந்து சமாதானப்பட்டு விட்டாள். ஒரு விபத்தில் பெற்றவர்கள் காலமாக தந்தை வழி பாட்டி சில வருடங்கள் சிறு பேத்தியை பேணி வளர்த்து பின் முடியாமல் விடுதியில் வந்து சேர்த்து விட்டதாய் பழைய பொறுப்பாளர் தகவல் சொல்லியிருந்தார். வேனில் விடுமுறை பண்டிகை சமயம் இவள் பாட்டியுடன் சேர்ந்திருந்ததுண்டு. வறுமையும் நோயுமாய் போராடிய பாட்டியும் இறந்த பின் பிற உறவுகளும் யாரும் இவளை தேடி வராததில் முழு ஆனாதையானாள். அவ்வப்போது பழம் நினைவுகளை அவள் உருட்டி பந்தாடினாலும் அவை தன்னை தாக்கி காயப்படுத்தும் அளவு அவள் விட்டதில்லை. இங்குள்ள எல்லா குட்டிகளும் உன்னை போல தெளிவாக இருந்துட்டா பிரச்சனையே இல்லை நேர்த்தி என்று வாடன் ஐயா பெருமையாய் பெருமூச்செறிவார். கடவுள் நம்பிக்கை அந்த இல்லம் அவளுக்கு தந்திருந்த பெரிய பலம். ஒவ்வொருவருக்கும் விதிக்கப்பட்டது அவரவருக்கு உண்டு. நல்லதையே எண்ணி அதன்படி வாழ்வோருக்கு தெய்வ அனுகிரகம் பெரிய துணை என்ற நம்பிக்கை. ஆக அன்றுள்ள கடமைகளை செவ்வனே செய்தால் போதும் என்ற நிர்மல உறுதி. ஆனால் தற்சமயம் அந்த உறுதி சற்று தளரும் அளவிலான சூழ்நிலை. இதுவரை ஞானாம்பாலை எட்டியும் பாராத உறவுகள் எல்லாம் அவர் விட்டு சென்ற ஓட்டு வீட்டிற்காகவும் அதன் சொற்ப பொருட்களுக்காகவும் தொண்டை வரல கூச்சலிட ஆரம்பிக்கவும் இவள் பெட்டியோடு கிளம்பிவிட்டாள். உறவென்பது இதற்குத்தான் என்றால் அனாதையாய் போனதில் வருத்தம் எதற்கு என்ற புது தெம்புடன் போக இருந்த ஒரே இடம் சிநேக இல்லம்தான். அங்கிருந்து புது பொறுப்பாளரிடம் தன்னை அறிமுகப்படுத்திய பின் சில நாட்கள் அங்கு தங்க அனுமதியும் பெற்றுக்கொண்டாள். அனுமதி மிக ஆனந்தத்துடன் அளிக்கப்பட்டதானாலும் அவள் அது குறித்து ஆனந்தப்பட முடியாத நிலை. சமையல்கார கோமதி அம்மாவிற்கு இவளை கண்டதும் உற்சாகம் பீரிட்டது. அடடே வாடிம நேர்த்தி, சௌக்கியந்தானே? ஆமாக்கா, அதான் தெரியுதே, வத்தலாட்டம் போனேன், இப்போ சதை பிடிச்சி வள்ளிக்கிழங்காட்டம் நல்லா தான் இருக்கேன். நேர்த்தியை பேரழகி என்று முடியாவிட்டாலும் அவளிடம் தனி பொலிவு இருந்தது. பல பெண்களிடையே தனித்து தெரியும் அளவிலான உயரம், தனி கம்பீரம் தர அவளது நீண்ட கூந்தல் நளினமும் சேர்க்க தன்னம்பிக்கையுடன் தன்மையான பேச்சும் பழகும் விதமும் அவளை எல்லோர் கண்களுக்கும் ரம்யமானவளாகவே காட்டின.
இப்போது உயரத்திற்கேற்ற உருவ அமைப்பும் அலைச்சல் இல்லாததால் அமைந்த சரும பொலிவுமாய் அவளை மேலும் மெருகேற்றியிருந்தன. நீங்கள் எப்படி இருக்கீங்க கோமதிக்கா? கோமதிக்கு மொத்த முடியும் நரைத்து சொற்ப பற்களை எஞ்சியிருந்தாலும் தன்னை விடுது பிள்ளைகள் அக்கா என்று விழிக்க வேண்டும் என்ற கெடுபிடி. ஏதோ இருக்கும் போ, காலம் உலகம் போக போக மோசமாக தானே ஆகுது. என்ன மோசம்? சமையல் கட்டின் மெழுகிய மேடையில் அமர்ந்து வறண்ட தோசையை எள்ளுத்து வயலுடன் இணைத்து வாயிலிட்டபடி பேச்சு தந்தாள் இளையவள். வாடனை பார்த்துட்டு தானே வந்திருப்பேன் ஆள் இப்படி. முன்னே இருந்த கருணாகரன் சாரை போல இல்லை. அதைத்தான் சொல்கிறேன், சபல புத்தி வரப்போறவளங்கிட்ட எல்லாம் பல்ல காட்டுது. சொன்னது பொய்யில்லை. தன்னையும் அவர் பார்வை தாறுமாறாய் மேய்ந்ததே இவள் இங்கு சில நாட்கள் தங்கப்போவது அறிந்ததும் இழித்த இழிப்பும் விகாரம். இவர் சம்சாரம் பிள்ளை பேருக்கு தாய் வீடு போயிடுச்சு. தம் புருஷனை பற்றி தெரிஞ்ச பத்தினி தன் தம்பியை இங்கே காவலுக்கு கூட்டியாத விட்டுருக்கா. ஆனால் நிலமையோ ஒரே கம்பத்தில் ரெண்டு யானை கட்டினா போலாச்சு. தம்பி பையன் இங்குள்ள பிள்ளைங்களே உத்து பார்க்குறான், தடவுறான். ஐயோ, நீங்கள் சொல்லலாமேக்கா, இத்தனை வருஷம் இருந்தவங்க நம்ம தலைமை அலுவலகத்திற்கேனும் இது பற்றி ஒரு வார்த்தை தெரிவிச்சிருக்கலாமே. ஆற்றாமையில் பதறினாள். சொச்சனாலே இங்கே இப்படியே கழிச்சிடலான்னு நினைக்கேன், இந்த வம்பெல்லாம் எதுக்கு? ஆனால் நேர்த்தியால் அப்படி விட முடியவில்லை. ஆதரவற்ற இக்குழந்தைகள் இதுபோல ஒரு ஆபத்தை உள்ளேயே சந்திப்பது அவளுக்கு ஆறவில்லை. மேலும் விவரங்களை கவனித்து கணித்து கொடைக்கானலில் அமைந்த இல்லத்தின் தலைமை அலுவலகத்திற்கு விவரமாய் கடிதம் எழுதிவிட்டாள். கூடவே அந்த மலை வாசஸ்தலத்தில் தான் வந்து ஓரிரு வாரங்கள் தங்க முடியுமா என்று விசாரிப்போம். பதில் வந்த அந்த சில நாட்களுக்குள் பொறுப்பாளரும் அவரது மனைவியின் தம்பியும் அந்த அன்பு தொல்லைகளில் தந்த அன்பு தொல்லைகள் தாராளம். அதிசயராகும் அத்தியாயம் 2. புலி தெரியும் காட்டிலிருந்து தப்பி வந்தது போலிருந்தது. இவளது கடித புகார் கிடைத்த தலைமைச் செயலகம் உடனே மேற்பார்வைக்கென இரு முதிய பெண்மணிகளை அனுப்பி வைக்க இவள் நிம்மதியாக கொடைக்கானலுக்கு கிளம்பினாள். 80 ஆண்டுகளுக்கு முன் இந்திய கோடையின் வெக்கை தாங்காமல் மலைவாசஸ்தலங்களை தேடி தங்க வந்த ஆங்கிலேயர்கள் பெற்றோர் இல்லாது தவித்த குழந்தைகளின் பராமரிப்புக்கென்று ஆரம்பித்ததே சிநேக இல்லம். தொடர்ந்த வருடங்களில் தமிழகம் எங்கும் படர்ந்து பலருக்கும் பயன் தந்தபடி இருந்தது. நேர்த்தி தன் மாணவ பருவத்தில் ஒரு முறை அந்த குளுமையான ஊருக்கு சென்றதுண்டு என்றாலும் அதிகம் பயணிக்காத வாய்ப்பில்லாத அவளுக்கு மலைப்பாதையின் பசுமையின் ஊடாக ஊர்ந்த அப்பயணம் இன்பமாயிருந்தது. கடும் உருமலுடன் மேடேறி வந்த அந்த பேருந்து அதிக வேகம் எடுக்க முடியாததால் இவள் நிதானமாகவே இயற்கையை ரசித்தாள். மழைக்காலம் என்பதால் முகட்டில் பொழிந்த மலைச்சரிவுகளில் எல்லாம் பாலாய் வழிந்து கொண்டிருந்தது. நீரின் மிகையால் காட்டு மரம் கொடிகளில் அசாத்திய செழுமை. யூக்கலிப்டஸ், பன்னீர் மலர்களின் கலவை வாசம், அத்தனையையும் ஆசையாய் அனுபவித்தாள். இங்கேயே ஏதும் வேலை அமைந்தால் தேவலை. இங்குள்ள இல்லத்தில் வேலை காலி இருக்குமா? சம்பளம் அதிகம் இல்லாவிடனும் இத்தனை குளிர்ச்சியும் மனமுமான காற்றை சுவாசித்து வாழ்வதே பெரும் பேறு. வரிசையாய் பழக்கடைகளுடன் இருந்த ஒரு சிற்றூரை கடந்தது பேருந்து. என்னப்பா கண்டக்டரு, பஸ்ஸை வழக்கமான ஸ்டாப்பில் நிறுத்தாமல் போகிற? நாக்கு வரலுது, ஒரு டீ பண்ணு சாப்பிடக்கூடாதா? நாங்கள் பின்னால் இருந்து ஒரு பையனை குரல் கொடுத்தார். அங்கே ஏற்கனவே 6 பஸ்ஸும் 4-5 வேணும் நிற்குதுல்ல, வேறு அருமையான இடத்துல நிறுத்துறேன், இடத்த பார்த்துட்டு பிறகு பேசியா. உற்சாகமாகவே நடத்துனரிடமிருந்து பதில் வந்தது. சொன்னதற்கு ஒப்ப அடுத்த 10 நிமிடம் பேருந்து செருமி நின்ற அவ்வளைவு மெய்யாகவே அருமையாயிருந்தது. சாலையின் இருமருங்கும் கவிழ்ந்த வெள்ளை புனல் போன்ற ஊமத்த மலர்காடு, கீழே எங்கேயோ பாயும் ஓடை, இங்கு வரை சிலுசிலு வென்றது ஆங்காங்கே மேய்ந்த மட்ட குதிரைகள், நடுவே நின்றது அச்சிறு குடில், அதை சுற்றிலும் பிரம்பு இருக்கைகள், குடில் போலிருந்த கடையில் தட்டுத்தட்டாய் பழரகங்கள், ஓரமாய் ஆவி அடித்த தேநீர் பாய்லர். அடடே, இது எப்பப்போ முளைச்சிது? 2 மாதம் இருக்கும், நேர்த்தி பழப்பண்ணையை சேர்ந்தது தான். பண்ணையில் விளையிறத இங்கே விற்பனைக்கு வைக்கிறாங்க. கூடவே டீ கடை. இப்போ நிறுத்துறது இங்கே தான், இடமும் வசதி இல்லை. பெரும்பாலான பயணிகள் ஆவலாய் இறங்க நேர்த்தியும் இறங்கினால் தனது பெயரை கொண்ட பண்ணை அது என்பதும் ஒரு காரணம் போலும். சுற்றிலும் ஆர்வத்தோடு பார்வை ஓட்டியவளுக்கு கடைக்கு சற்று பின்புறமாய் தெரிந்த கனத்த குட்டைக்கல் சுவரும் அதை மிஞ்சி எட்டி பார்த்த கனி மரங்களும் தெரிந்தது. கிளைகளிலும் பருமனாய் பழுத்து தொங்கிய பலாக்கள், வெடித்து தரையில் கிடந்த ஒரு பழத்தின் தூக்கலான வாடை. சுவரை ஒட்டி நடக்க கரும்பச்சை வர்ணத்தில் ஒரு மரவாசல் வந்தது. அதில் வெள்ளை அட்டையில் கருப்பு எழுத்துக்கள், நேர்த்தி பழப்பண்ணை. இது பிரதான வாசலாய் இராது, கடைக்காக ஏற்படுத்தப்பட்ட சிறு வழி. உள்ளே விசாலமான தோப்புதான். பலரக கனி மரங்களோடு மிளகு கொடிகள் பிணைந்து கிடந்த பசுந்தோட்டம், ஆங்காங்கே காட்டு மலர்களின் வண்ணம் வாசம். ஆழ மூழ்ச்சிழுத்து அனுபவித்தால் பெயருக்கேற்ற அத்தனையும் நேர்த்திதான். வேறு சில பெண்களும் பின்புறமாய் ஒதுங்கியவர்கள் இவளிடம், சே ஆம்பளைங்களை மாதிரியே நாமும் தெருவ நாற்ற முடியுமா? இப்படித்தான் ஒதுங்க வேண்டியிருக்கு, இத்தனை கடைங்களை போடுறவங்க ஒரு கழிப்பறை கட்டினா தேவலை, அழுத்தனர்.
மையமாய் தலையசைத்தவள் மறுபக்கமாய் நடந்தாள். மரங்களிடையே பளிரிட்ட அந்த நீலம் இவள் கண்ணை இழுத்தது. எம்பி பார்க்க அது ஒருவனது சட்டை என புரிந்தவளுக்கு நடந்த அந்த மனிதன் பார்வைக்கு மேலும் வாகாய் சிக்கினான். வெள்ளை கோடுகளும் சேர்ந்த டிஷர்ட். கையில் இருந்த காகிதத்தை வாசித்தவன் அவசரமாயும் ஆத்திரமாகவும் அதை கிழித்து எரிய இவளுக்கு அந்த குப்பையை பொறுக்கி ஒரு குப்பை தொட்டியில் இட கை பரபரத்தது. ஆனால் இங்கு அதற்கான ஒரு தொட்டி இல்லை. தவிர பக்கவாட்டில் தெரிந்த அவன் முகம் அவன் மிகுந்த மனக்குழப்பத்தில் இருப்பதை காட்டியது. பாவம், அந்த கடிதத்தில் என்ன செய்தி வந்ததோ? மனுஷர் இப்படி கலங்கி போயிருக்கிறார். மறுபக்கம் பெண்களின் பேச்சுக்குரல் கேட்க இன்னும் பேருந்து கிளம்ப 5 நிமிடமேனும் ஆகும் என்ற தெம்பில் இவள் மறுபடி தோட்டத்தை ஆராய்ந்தாள். பூட்டப்படாத பச்சை சிறு கதவை தள்ளியபடி உள்ளே 4 அடி கூட எடுத்து வைத்திருக்கவில்லை. அந்த குரல் ஆவலாய் வரவேற்றது. அடடே, வாமா வா. சுரேன், நீ வருவேண்ணா, நான் கூட முழுசாக நம்பலை. இத்தனை நேரம் உனக்காக முன்புறம் காத்திருந்தோம். கோபால் இந்த புறம் வாழ நடணும்னா அதுவும் நல்லதுக்கு தான். வீடு திரும்பாமல் இங்கே இருந்ததுனால தான். யாரும்மா சொன்னா நான் இங்கே இருக்கிறதா? அந்த முதிர்ந்த பெண்மணி மூச்சு விடாமல் பேச நேர்த்தி தடுமாறினாள். இல்லைம்மா, நான் சும்மா இந்த பக்கம். எந்த பக்கமாக வந்தா என்ன? வர வேண்டிய இடத்துக்கு நீ வந்துட்டியே. இவள் புறமாய் நகர்ந்த அப்பெண்மணிக்கு சற்று தளர்ந்த தாங்கிய நடை. ஆனால் ஆண்டு கணக்கில் தேடிய புதலை கண்டுவிட்டதான பரவச முகத்தில் நெருங்கியவர் இவளது இரு கைகளையும் சேர்த்து பற்றி கொண்டார். நீங்கள் என்னை யாருன்னு உன் தலைமுடியை வச்சே கண்டுபிடிச்சிட்டேனே ராஜாத்தி. சுரேன் புகழ்ந்து பேசுவானே. லதா ரொம்ப அழகுமா, அதுக்கு சிகரம் வச்சது போல கூந்தல்னு. இந்த பயலுக்கு என்ன தெரியும்னு நினச்சேன், ஆனால் சரியாக தான் கணிச்சிருக்கான். இவளை மேலிருந்து பாதம் வரை கண்ட கண்களில்தான் எத்தனை கணிப்பு, எத்தனை கனிவு. இருக்கிய கைகளின் பாச வெம்மை இவளை தகித்தது. ஒருவேளை இந்த அம்மாள் மனநிலை பிறந்தவளரா? இல்லை, தன்னை போலவே லதா என்னும் பெண் உண்டா? தலைமுடியில் மட்டுமே ஒற்றுமை இருப்பதாய் தோன்றுகிறது. அம்மா, நான் அது சுரேன் வந்துட்டானே. வாடா, வந்து யார் வந்திருக்கான்னு பாரு. குதூகலமாய் அவர் அழைத்த நபரை திரும்பி பார்த்தவளுக்கு லேசான ஆச்சரியம். கலங்கிய முகத்துடன் சற்று முன்பு பார்த்த பளிர் நீலச்சட்டை பேர்வழி. வேகமாய் இவர்களை நெருங்கிய அவனின் பார்வையும் தன்னை பாதாதிகேசம் அளக்க சங்கோஜமான உணர்வு. ஓ, லதா வந்துட்டாப்பா, இனி வரமாட்டா போலம்மானு முகமாடினியே என்றவர் இவளிடமாய் திரும்பி, இவனை விடவும் நான் தாமா உனக்காக ரொம்ப ஏங்கி காத்திருந்தேன். இது கொஞ்சம் என்ன, நிரம்பவே தனிமையான இடம். இந்த 5 காலோடு அதிக நடமாட முடியாது. வெளியே போகவும் கூச்சப்படுவேன். 2 மணியான பயல்களை தந்த கடவுள் ஒரு பெண்ணையும் தரலையேன்ற ஏக்கம் உண்டு. உன்னை பார்த்த மட்டிலேயே அது பாதி கரைஞ்சிருச்சு போ. கைகளின் பிடி சற்றும் தளராமலேயே பேசினார். விழிகளிலும் கூட ஏக்கம் கரைந்த பரவசத்தில் துளிர்த்த துளிநீர். இந்த இக்கட்டிலிருந்து விடுதலை வேண்டுமெனினும் எப்படி, என்ன சொல்வது, இந்த பரவசத்தில் எப்படி மண்ணலி போடுவது என்ற தயக்கத்தில் இவள் வந்தவனை நோக்கினாள். உரிய முறையில் விளக்கம் சொல்லுங்களேன் என்ற விண்ணப்பம் அவள் விழிகளில். ஆனால் வந்தவனும் வரவேற்பாய் புன்னகைத்தான். வாலதா, நீ வரலன்னதும் அம்மாதான் ரொம்ப சோர்ந்துட்டாங்க. எங்கே உன் பெட்டி? அதிசயராகும் அத்தியாயம் 3. நேர்த்திக்கு அதிர்ச்சியில் வார்த்தைகள் தொண்டைக்குள்ளேயே சிக்கிக்கொண்டன. பசுமையான பண்ணை என்று உள்ளே ஒரு 8 வைத்தவளை மிக மிக எதிர்பார்த்திருந்தவர்கள் போல ஆளாளுக்கு வரவேற்றது. சற்றே நிலை குலைந்தே போனாள். அதிலும் அந்த இளைஞன் தன்னை லதா என்று விழித்து சகஜமாய் பேசியதில் மண்டை காய்ந்தது. வார்த்தை வராத அவஸ்தையில் கைகளை மட்டும் ஆட்டினாள். ஓ, வெளியே இருக்கா, வா எடுத்துட்டு வந்துடலாம். இவள் நன்றியுடன் அவனை தொடர முயற்சிக்க அம்மாளின் குரல் தடுத்தது. நீ போய் பெட்டியை கொண்டு வா ஏண்டா. லதா இங்கே என்கிட்டே இருக்கட்டும். இல்லை, ஒரே ஒரு நிமிஷம்மா என்று தன் கையை மெல்ல உருவியவள் வேகமாய் நடந்தவனை பின்தொடர்ந்தாள். ப்ளீஸ் அம்மா, உடனே ஏமாற்ற வேண்டாமே, தாங்க மாட்டாங்க என்றான் ஆரம்பமாய். நான் கொடைக்கானல் போல பஸ்ஸில் ஏறி இங்கே பஸ்ஸை டீ சாப்பிட்றதுக்காக நிறுத்தினாங்க, போகணும். பேசியபடியே வாசலுக்கு வந்தவளுக்கு அங்கு காத்து நின்ற பேருந்தின் ஓட்டுநர் இவளை கண்டதும் கத்த ஆரம்பித்தார். நல்ல ஆளுமா. சரி, மற்றவங்களாவது கொடைக்கானல் போகிற சேர வேண்டாமா இல்லையா? 10 நிமிஷமாக பஸ்ஸை உனக்காக காத்து நிற்கிது. நேரத்துக்கு நாங்கள் ஸ்டாண்டுக்கு போகலைன்னா முதலாளி எங்கள் பேட்டா பணத்தை வெட்டிடுவார். ஓடிவா. சுரேன் நீட்டிய 200 ரூபாய் நோட்டுகளை பார்த்தவர் சுருதி குறைந்தது. இவங்க பெட்டி பையை இறக்கி தந்துட்டு இப்போ கிளம்புங்க. ஓட்டுநர் சந்தேகமாக இவளை பார்க்க தொடர் ஓட்டம் போல இவள் நீலச்சட்டைக்காரர் சுரேனை பார்த்தாள். முதல்ல விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட சொல்கிறேன், பிறகு முறிவிடுங்க. கிளம்பணுன்னா மறுபஸ்லேயே ஏற்றி விட்டுடுறேன். இல்லை, 1-2 நாள் அம்மாவோட இங்கே தங்கிட்டு நீங்கள் போகலாம். எல்லாம் அவங்க திருப்தி சந்தோஷத்துக்காக. அவன் குரல் கெஞ்சல், கண்களின் கண்ணியம், வார்த்தைகளின் உண்மை அவளுக்கு முடிவெடுக்க உதவியது. சரி என்றால் சுருக்கமாய். அவன் கண்களில் நிறைய நிம்மதியோட துளி வியப்பும் தெரிந்தது. பின்னே ஊருக்கு போகும் பாதி வழியில் ஒரு கோப்பை தேநீருக்காக இறங்கிய ஒருத்தி அறிமுகமாகாத ஒருவன் அழைப்பிற்கு இணங்கி உடனே பெட்டிப்படுக்கையுடன் வருவது சகஜமான லேசான காரியம் அல்லவே. இவளுக்குமே தன் செய்கை சம்மதம் ஆச்சரியமாகத்தான் இருந்தது. நடத்துனர் இறக்கிய பையை சுரேன் வாங்கிக் கொள்ள பஸ் நகர்ந்து விலகியது.
ஒரு ஃபோன் செஞ்சு இல்லை நிர்வாகி கிட்ட நான் இன்னைக்கு வரலங்கிறத தெரிவிக்க முடியுமா? இல்லைன்னா கவலைப்படுவாங்க. இங்கே செல் எடுக்காது, இங்கேருந்து 15 நிமிஷத்தில் அதாவது காரில் போனால் எங்கள் வீடு வரும், அங்கேருந்து தொலைபேசி மூலம் தகவல் சொல்லிடலாம். நல்லது, இப்போ அங்கே போகணுமா? சுருக்கமாக முதல்ல உங்களுக்கு விவரம் சொல்லிடுறேன். நீங்கள் சந்தித்தது எங்கள் அம்மாவை. சென்னையில் படிக்கிறதா பேர் பண்ணிகிட்டு இருந்த என்ன இங்கே வர சொல்லி கட்டாயப்படுத்திகிட்டு இருந்தாங்க. அங்கே அதாவது சென்னையில் எனக்கு லதா, லதா இங்கே பழக்கமானா, அதை பற்றி கோடி காட்டினதை அம்மா ரொம்ப உற்சாகமாக கல்யாணம் பேச ஆரம்பித்தாங்க. பேச விளக்கம் தர நேரம் வேண்டும் என்பதால் இருவரும் மிக மெல்லவே நடந்தார்கள். லதாவையும் முதல்ல இங்கே அழைச்சி வா, நம்ம பண்ணையாவை பார்க்கட்டும்னு கெஞ்சினாங்க. ஆனால் லதா இங்கே வரல, மறுத்து கழுத எழுதிட்டாங்க. தொடர்ந்து அவளை வியப்புடன் துளி பயத்துடன் ஏறிட்டான். இல்லை இல்லை, எனக்கு மூட மந்திரம்லாம் தெரியாது, நீங்கள் ஒரு கடிதத்தை வாசித்து கிழிச்சதை பார்க்க நேர்ந்துச்சு, அதில் செஞ்ச யூகந்தான். சோர்வாய் புன்னகைத்தான். அயல் நாட்டில் இருக்கும் எங்கள் மாமா அம்மாவோட அண்ணன் நாளைக்கு இங்கே வராங்க. அவங்க இந்தியாவில் இருக்க போகிற அரை மாதத்தில் அவங்கக்கிட்ட லதாவை காட்டி ஒரு நிச்சயதார்த்தமேனு நடத்தினோன்னு அம்மாவுக்கு ஆசை. சற்று முன் அவனில் தெரிந்த அச்சமும் குழப்பமும் இப்போது நேர்த்தியின் முகத்திற்கு இடம் மாறின. பயப்படாதீங்க, இந்த நாடகத்தை நாம் நிச்சயதார்த்த காட்சி வரையெல்லாம் இழுக்க நேராது. அதிகம் எதிர்பார்த்த அம்மாவோட ஏமாற்றம் அதிகமாக இருக்கும். ஆக நீங்கள் ஒன்று அல்லது ரெண்டே நாள் தங்கியிருந்து அவங்க மனசு சற்று ஆறுனதை கிளம்பிடலாம். சீக்கிரமாக வாடா சுரேன், பிறகு பொழுதன்னைக்கு லதா கூட பேசிட்டே இரு, பாவம் பிள்ளை பசியாக இருப்பா, முதல்ல வீட்டுக்கு போய் சாப்பிடலாம். இதோம்மா என்றவன் வேகமாய் போய் ஓரமாக இருந்த தாங்க கட்டையை எடுத்து தர அந்த அம்மாள் அதை லாபகமாய் தன் கையில் பொருத்தி நடக்கலானார். ஆனால் தன் விருந்தாளியை பற்றி இருந்த வலது கை தளரவே இல்லை. இணைந்து நடந்த நேர்த்தி மிருதுவாய் சொன்னாள், உங்களுக்கு இப்படி ஒரு குறை இருக்கிறதா எனக்கு தெரியாதுமா. தாயை பற்றி நோயை பற்றி எல்லாம் பேச என் மகனுக்கு ஏது நேரம்? வருத்தமின்றி புன்னகைத்தவர் தொடர்ந்தார். ஆனால் உன்னை பற்றி நிறைய சொல்லியிருக்காமா? எல்லாம் சரிதான், ஆனால் அந்த இழுப்பு இவளுக்கு உறுத்தியது என்ன என்று கேட்க முடியாத நிலைமையும் வேறு. சரி அதெல்லாம் விடு, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா செல்லம், நீ நம்ம பண்ணையை சுற்றி பார்த்துட்டு இங்கேயே இருக்கிறத பற்றி முடிவு எடுப்பேன்னு சுரேன் சொன்னாமா? இருந்துடா, குழைந்து கெஞ்சியது அந்த தாயின் குரல். இப்போது பண்ண பழ வியாபாரம் எல்லாம் நல்லா போகுது, நீ சரின்னா சுரேன் பூனையாட்டம் இங்கே இருந்துருவான், உடையவன் இருந்து பார்த்தா தானே தொழில் வளரும் எங்கள் பாட்டி சொல்லுவாங்க. 4 வேதமும் தெரியும், 6 சாஸ்திரமும் தெரியும், வாய் மட்டும் ஊமைன்னு இத்தனை சொத்து பத்து இருந்தேன்னு உடனிருந்து ஆண்டு அனுபவிவாமல் ஓமானத்தில் இவளுக்கு சிரிப்பு பொங்கியது. வாய்விட்டு சிரித்தவளை மூத்தவள் கண்விரிய ரசித்தான். நீ நவீன பொண்ணாக இருப்பேன்னு கொஞ்சம் பயந்தேன்டா, பட்டணத்தில் படித்ததுங்க நாகரிகம் நயங்கட்டதாக எனக்கு தோணுது. ஆனால் இந்த லதா பொண்ணை எப்படி இருந்தாலும் நான் அனுசரித்து போகணும்னு முடிவு பண்ணியிருந்தேன். ஆனால் நீ பளிங்காட்டம் பத்திரமாத்து தங்கமாக ஜொலிக்கிறேன் ராஜாத்தி. இவள் கன்னத்தை இறுகப்பற்றி முகத்தை இழுத்து ஆசையை முத்தமிட நேர்த்திக்கு சிலிர்த்தது. இது ஏதேனும் முன்ஜென்ம தொடர்ச்சியா அல்லது இவள் நம்பிய கடவுள் காட்டும் அருளா? இப்பண்ணையின் பெயர் ஏன் நேர்த்தி என்று இருக்க வேண்டியிருக்கு? வழக்கமாய் நிற்கும் இடத்தில் அல்லாமல் இங்கு நிற்கும் பேருந்தில் தான் ஏறியது ஏன்? கிடைத்ததை கொண்டு இதுவரை வாழ்ந்தவள்தான். ஆனால் இது போன்ற கொஞ்சல் கொண்டாடல் இவற்றுக்கான ஏக்கமே இல்லாதிருக்கா? இவள் ஒன்றும் பொம்மை அல்லவே. எதிர்பாராமல் கிடைத்த இந்த அன்பு இவளை புரட்டி தள்ளியது. இதிலேயே மூழ்கிவிட வேண்டும் என்ற சுக அயர்வு, பாசத்திற்கான பேராசை. ஆம், பேராசைதான். ஏனெனில் இந்த பாசமெல்லாம் இவளுக்கு உரியதல்லவே, யாரோ ஒரு லதாவிற்கானது. இன்று வர முடியாது என்று முறுக்கி கொண்ட லதா இனி தன் புகுந்த வீடாக போகும் இங்கு வரும்போது என்னவாகும்? தன் குட்டு வெளிப்பட்டுவிடும். நீருக்குள் மூச்சு விட்டால் பரப்பில் குமிழிடாமல் இருக்குமா என்ன? ஆனால் இனி இங்கே என்ன சொல்லி வெளியேறுவது? உண்மையை சொன்னதும் இந்த அன்பெல்லாம் வாபஸாகிவிடுமோ? நல்லா வந்தால் ஏமாற்ற என்று துரத்தி விடுவார்கள். ஆனால் மாற்ற வேண்டும் என்று தனக்கென்ன தேவை? அகஸ்மாத்தாய் நுழைந்தவளை இந்த தாயார் ஓடி வரவேற்றார். கூடவே மகனும் ஒத்து ஊத சம்மதமாய் தலையசைத்து விட்டாள். ஆனால் அதுவும் ஒரு குற்றம் தானோ? என்னடா லதா கண்ணு, என்ன யோசனை? இது காடு மாதிரியில் இருக்குது, இங்கே காலத்துக்கும் காலம் தள்ள முடியுமாண்ணா? நீ என்ன போல் இங்கே அடைஞ்சு கிடக்க வேணாம்ப்பா. இங்கேருந்து 1 மணி நேரத்தில் கொடைக்கானல் டவுனுக்கு போயிடலாம். அங்கே கடை கண்ணி கிளப்பு எல்லாம் உண்டு. என்ன படம் பார்க்க தேட்டர் கிடையாது? ஹோம் தேட்டராமே. 1.5 லட்சம் செலவில் 54 இன்ச் ஆகல டிவி, 4 ஸ்பீக்கர்னு வீட்டிலே வாங்கி போட்டுட்டா வேண்டிய படத்தை வீட்டிலே பார்த்துக்கலாம். நம்ம பழலோடு லாரி வாரத்துக்கு 3 தரம் மதுரைக்கு போய் வரும். கூடவே உனக்கான சீடியை வரவழைக்கலாம். என்ன ராஜாத்தி? இதுவரை தேக்கியதை மடை திறந்த தினசில் அந்த அம்மாள் கொட்ட நேர்த்தி சங்கடமாய் விழித்தாள். முதல்ல சாப்பிடுவோமா என்று சுரேன் உதவியதில் வீடு சேர்ந்தவர்கள் முகம் கழுவி சாப்பிடாம இருந்தார்கள். வயிற்றின் பசியை உணவின் மனம் மேலும் கிளப்ப ஆவலாய் சாப்பிட ஆரம்பித்த நேரம் ஓ முக்கிய விருந்தாளி ஒரு வழியாக வந்தாச்சு போல நக்கலாய் ஊடுருவியது ஒரு குரல். அதிசய ராகம்
அத்தியாயம் 4. வேலையில் அமிழ்ந்தபடியே ராகம் இழுக்கும்போது சில சமயம் அதிசய அழகோடு சில ஸ்வரங்கள் கோவைப்படும். அதுபோல எதிர்பாராமல் அமைந்துவிட்டது இப்படி ஒரு அனுபவம். ஆனால் இந்த அதிசய ராகத்தில் அபஸ்வரமாய் ஊடுருவியது யார் என்பதாய் திரும்பினால் நேர்த்தி. வெகு உரிமையாய் உள்ளே நுழைந்தவன் தன்மேல் பதிந்த இவள் கண்களை விடாமல் தன் விழிகளால் கவ்வியபடியே நடந்து உணவு மேஜையில் அமர தன் கண்களை மீட்க முடியாமல் சற்று மிரண்டுதான் போனாள். இவன்தாம்மா என் மூத்த மகன், பேரு நரேன். இந்த எஸ்டேட்டை நேர்த்தியா உருவாக்கி பேர் சூட்டி பராமரிக்கிறதும் இவன்தான். வாப்பா உட்காரு என்றபடியே தாய் மகனுக்கு பரிமாற முயல, நீங்க சாப்பிடுங்கம்மா என்றவன் தானே பரிமாறிக்கொண்டான். உணவை அலைந்தவன் பார்வை மறுபடி புதியவளை அலசியது. எதிர்பார்த்தது இது அல்லவே என்பது போல ஒரு சின்ன குழப்பம் இவன் முகத்திலும் தெரிந்தது. என்ன மிஸ் லதாங்கி, பயணம் எல்லாம் சௌகரியமா இருந்துச்சா? சென்னை போல இங்க சுற்றி பார்க்கறதுக்கு செலவழிக்கிறதுக்கு வசதி வாய்ப்புகள் கிடையாது, இப்பவே புரிஞ்சிருக்கும். ஆக நீங்க நாளையே கிளம்பினாலும் ஆச்சரியமில்லை. வார்த்தைக்கு வார்த்தை எத்தனை நையாண்டி. வீட்டின் மற்ற இரு உறுப்பினரின் முகங்களும் சுண்டியதை கவனித்தவள் பதில் பேசவில்லை. தன் கவனத்தை உணவில் செலுத்தினாள். கிடைத்ததை முழு மனதாய் அனுபவிப்பது இவளின் சித்தாந்தம். இது போன்ற அதிசுவையான உணவை இது நாள் வரை அவள் உண்டதே இல்லை. விடுதியில் கிடைத்தது ரேஷன் அரிசி மட்டுமே, பருமனும் வீச்சமுமாய். ஞானாம்பாள் பாட்டி வீட்டில் ஓரளவு தரமான அரிசி என்றாலும் நெய் முந்திரி தேங்காய் எல்லாம் இறைபடாத சமையல். இங்கு முதலில் பரிமாறப்பட்டது வெறும் சாதம் கூட கமகமத்தது. சாப்பாடு அருமை, அதில் குறிப்பாக அந்த அரிசி, பாராட்டினாள். பாஸ்மதி ரகம்மா, உனக்கு பிடிச்சிருந்தா தினமும் இதையே சமைக்கலாம். தாயார் சொல்ல இது கிலோ 50 ரூபாய் நிஷ்டூரமாய் வெட்டினான் மூத்தவன். முகம் மலரானால் வார்த்தைகள் மனமாய் வரும். உள்மனதின் வெளிப்பாடு குத்தித்தான் கிழிக்கும். தனக்குள்ளாகவே விளக்கம் சொன்னவள் மறுபடி உண்பதில் கண்ணானாள். பலாக்காய் கறி மீண்டும் போட்டுக்கொண்டு கெட்டி தயிரோடு கலந்து ருசித்தாள். இதென்ன சக்கை பிரதமனா? ஓஹோ, வெள்ளமும் பலாப்பழமுமா அபார ருசி என்று இரு கிண்ண இனிப்பை காலி செய்தாள். சுரேனின் தாய்க்கு மகிழ்வில் கண்கள் துளித்து விட்டன. யாரம்மா இப்போ இத்தனை ரசித்து சாப்பிட்ற? குறிப்பாக பொண்ணுங்க எடக்கூடியதுமேன்ற பயத்தில் பருக்கைகளை எண்ணி எண்ணில கொறிக்குதுங்க. நீ உண்டதில் என் வயிறு ரொம்பிருச்சு. ஓ, உங்களுக்கு வைக்காமல் சாப்பிட்டுட்டேனாம்மா. இவள் கேட்க பெரியவளின் வாய் விட்டு பெரியவள் வாய் விட்டு சிரித்தாள். கை கழுவும் போது இவளை தொடர்ந்த சுரேன் காதருகே குனிந்து கிசுகிசித்தான். வீட்டில் இப்படி சிரிப்பு சத்தம் கேட்டே நாளாச்சுங்க, ரொம்ப நன்றி. அம்மாவும் வழக்கத்தை விட ரெண்டு பிடி கூடவே சாப்பிட்டாங்க. இவள் பதிலுக்கு கிசுகிசுத்தாள். ஆனால் நான் செஞ்சது சரியில்லைன்னு தோணுதுங்க சுரேன். இத்தனைக்கும் பிறகு உங்கள் அம்மாட்ட நான் உங்கள் மருமகளாக வேண்டியவள் இல்லை, யாரோ ஒருத்தர் நான் கையாட்டிட்டு கிளம்ப முடியுமா? இனி உங்கள் லதாங்கி வந்தால் அவங்க என்ன நினைப்பாங்க? ஷூ, வெளியில் வாங்க பேசலாம் என்றபடி கை துடைத்து நகர்ந்தான். லதாமா வந்து சோம்பு எடுத்துக்க. ஏன் பெரியவள் அழைக்க போய் சீனி சோம்பை வாயிலிட்டு மென்றவள் ஜன்னல் வழியை வெளியே பார்வை விட்டாள். அடடே, அந்த விசிறி வாழை எத்தனை உயரம் அகலம், போய் பார்க்கட்டுமாம்மா கேட்டாள் பவ்யமாய். அத்தைன்னு கூப்பிடேன்னு சொல்லும். என் பேர் செங்கமலம், அவர் கமலாம்பார். மற்றவங்கள்லாம் கமலம்மான்னு கூப்பிடுறது. எனக்கு உடம்பு பிறந்தவங்களே இல்லைங்கிறதுனால அத்தை சித்தின் வாயார கூப்பிடவும் இறை உறவுகள் இல்லை. சரித்த, தோட்டத்துக்கு ஜன்னல் வழியே பார்த்த கமலம்மாளின் முகத்தில் விஷம புன்னகை. என்ன சுரேனோட பேசணும் அதானே? தங்கம்மா போமா, நான் கொஞ்சம் படுத்து எழுறேன், பயன் அலுப்பு இருக்கும், நீயும் கொஞ்சம் நேரமனும் படு. வெளியே வந்து நின்ற போதிலும் வெயில் இவர்களை தொடவில்லை. மரங்கள் சூரியனின் வெப்பத்தை தடுத்து வெளிச்சத்தை மட்டும் வடிகட்டி கீழே அனுப்பியிருந்தன. அடிக்கடி லதாவை பற்றி பேசுவீங்களாமே, அவங்க புகைப்படத்தை அம்மா கிட்ட காட்டலையா? நல்ல வேலையா இல்லை, காட்டியிருந்தா இந்த குளறுபடி இல்லையே. லதாவோட படத்தை காட்டியிருந்தா அம்மா அவளை இத்தனை ஆர்வமாக பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன், அழகான பெண்ணா தான், வேறு மாதிரியான அழகு, நவீன யுகத்தோட நாகரிக பெண் உதடு பிதுக்கினான். நீல தலைமுடின்னு அத்தை அதாவது அம்மா சொன்னாங்க, புன்னகைத்தான். லதாவோட வித்தியாசமான கூந்தல் தான் என்னை முதல்ல கவர்ந்துச்சுங்க, ஒரு மாதிரி பொன்னிற சிவப்பில் அலை அலையாக சாயம் ஏற்றின கூந்தல், பாதி முதுகு வர புரளும். ஓஹோ, நீல பின்னல் இல்லையா? பொண்ணு பார்க்க எப்படிடா இருப்பான்னு அம்மா நொச்சு எடுக்க என்ன எப்படின்னு சொல்கிறது, குழப்பத்தில் அவள் தலைமுடி கூட அழகுமான்னு அம்மா அதை கருப்பாக நீளமாக இருக்கும்னு கற்பனை செஞ்சுக்கிட்டாங்க. அவன் நெற்றியை சொறிய இவளும் புன்னகைத்தாள். சரி, நான் எப்போ கிளம்புறது? அம்மா இத்தனை பேசி இவ்வளவா சிரித்து நாங்கள் பார்த்து ரொம்ப நாளாச்சுங்க, அதிகமாக வெளியவும் போக மாட்டாங்க. பசங்களான எங்களுக்கு அவங்களுக்கு ஏத்தாப்பில் உட்காந்து கதை பேச தெரியாது. அண்ணன் பொதுப்படையாக உரம் மரம்னு பேசுவான். அவருக்கு நான் வந்தது பிடிக்கலை போல. அதுக்கு காரணம் உண்டு. அவர் மனைவி எங்க? அவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. ஓ, அதுதான் காரணமா? நான் தனியால் இருக்க தம்பி குடும்பஸ்தன் ஆயிட்டான். இல்லை இல்லை, அது வேற காரணம், பண பிரச்சனைன்னு வைங்களேன். எங்கள் அப்பா சில பஸ்களும் வச்சுருந்தாரு, நஷ்டத்தில் போன அந்த தொழிலை மூடிட்டு அப்பா இறந்த கடந்த வருஷமாக
விவசாயத்தை அண்ணன் முன்னேற்றிட்டாரு. சமீபமா, அதாவது 3 வருஷமா அந்த உழைப்பிற்கு பலனா நல்ல வருமானம். இத்தனையிலும் என் பங்கு செலவு மட்டும்தான். சம்பாதிக்கிறது செலவழிக்கும் ஆள் வேணுமே. குடும்பத்துக்காக செலவிட்டா பரவாயில்ல, நான் காசால் அதான் மேலே ஊதுனேன். அவளுக்கு சாப்பிட்றதுல கூட சாதாரணம் இடம் பிடிக்காது. உயர் ரக உணவுங்களை சாப்பிட்றதுல குறைஞ்சபட்சம் 500 ஒரு வேலைக்கு காலியாகும். இது தவிர புடவை வேணாகன்னு பிற செலவுங்க. ஒரு நேர உணவிற்கு குறைந்தது 500. 1 மாத சம்பளமாக அத்தொகையை பெற தங்களின் உடலை பிழிந்து தருபவர்களை இவளுக்கு தெரியும். இவளது பாவனை பார்த்தவன் தொடர்ந்தான். இதற்கே மலைச்சிட்டா எப்படி? போன மாதம் அவளுக்கு பரிசாக ஏறக்குறைய நிச்சயதார்த்தம் போல் அவளுக்கு நான் வாங்கின மோதிரம் 1.5 லட்சம். வியப்பை சற்று சிரமப்பட்டு ஜீரணித்தவள் காரியத்திற்கு வந்தாள். சரி, இப்போ அவங்க லதாங்கி வந்தால் நீங்கள் எப்படி என்ன அவங்களுக்கு விலக்கி தப்பிக்க போகிறீங்க? அவன் முகம் வாடியது. அவள் வரவே மாட்டாளாம். பதிவு தபாலில் இந்த தகவலோடு வைர மோதிரத்தையும் வச்சு அனுப்பியிருந்தான். இனி நாம் சந்திக்க வேண்டான்னு. அவன் குரல் நைந்திருந்தது. சாட்சிக்காய் அவன் தன் சட்டை பையிலிருந்து எடுத்து காட்டிய மோதிரம் இந்த நாடகமெல்லாம் தனக்கு புரிந்தது போல கண் சிமிட்டி மினுக்கியது. அதிசயராகம் 5. ஞானாம்பாலின் வீட்டிற்கு வேலைக்காக போகும்போது 18 வயது நேர்த்தியின் காது துளையில் இருந்தது வெறும் வேப்பங்குச்சிதான். இவளுக்கான சம்பள பணத்தை சேர்த்து வைத்து அந்த அம்மாளை நடுவே ஒரு சிவப்புக்கள் பதித்த பூ கம்மலும் ஒரே பவுனில் உள்ளங்கழுத்தில் ஓடிய ஒரு தங்கச்சரத்தையும் வாங்கி போட்டான். உடுத்தும் புடவைக்கு பொருத்தமாய் 2 கனத்த கண்ணாடி வளையல்கள் மாற்றுவதுதான் நேர்த்தியின் அதிகபட்ச அலங்காரம். ஆக 1.5 லட்சம் பெருமான பொருளை அலட்சியமாய் சட்டவிரோதமாய் கூட இப்படி தபாலில் அனுப்பிய பெண்ணை நினைத்து அதிசயித்தாள். ஓ, அதான் ரொம்ப வருத்தமாக தெரிஞ்சிங்க நரே. அதான், எங்கள் அண்ணன் கோவப்படுறது சரிதான். குடும்பத்தில் ஒருவர் மட்டும் சம்பாதிக்க அடுத்தால் அதை தப்பான வழியில் செலவழிக்கன்னு இருந்தால் சரி வராது தான். உழைச்சி சம்பாதிக்க காசு அருமை புரியும், பிறகு கண்டதில் கண்டபடி இறைக்க மனசு வராது. சொன்னதும் தான் சற்று முன்பே சந்தித்தவரிடம் இப்படி ஆலோசனைகளை அள்ளி வழங்குவது தவறு என்பது உரைத்தது. மன்னிக்கணும், ஏதேதோ பேசுகிறேன். இப்போது நான் எப்படி உங்கள் அம்மா கிட்ட பேசி கிளம்புறது, அந்த வழியை சொல்லுங்கள். லதாவோட கோபம் இப்போதைக்கு ஆறாது. ஆக நீங்கள் கொஞ்ச நாளோ ஏன் வாரங்களோ இங்கே தங்கினா அம்மா பூரிச்சு போவாங்க. இதை எங்கே வேண்டுகோளாக கருதி? எங்கன்னா, உங்கள் அண்ணனுக்கு இந்த வேண்டுகோளில் பங்கு இல்லையே. ஆனால் அம்மா மேலே கொல்ல பிரியும். அம்மாவோட மகிழ்விற்காக எதையும் செய்வான். அதாவது என்னையும் சகிச்சுக்குவார். அவளுக்கு தன்னிலை மொத்தத்தில் இந்த சூழ்நிலையே வினோதமாகப்பட்டது. செம்பொன் நிறத்தில் அலைப்பாயும் கூந்தலும் ஒப்பனையும் வைரங்களிலுமாய் மின்னும் லதாவின் இடத்தை இப்படி பழஞ்சேலையும் வழித்து சீவிய சடையுமாய் உள்ள தான் எப்படி நிரப்ப முடியும்? தன் நினைப்பை சுரேனிடம் வெளிப்படுத்தியவள், ஏற்கனவே உங்கள் அம்மாவும் அண்ணாவும் என்னை விசித்திரமாக பார்த்தாங்க, இது எனக்கு பொருந்தாத பாத்திரம் என்றாள். அவங்க ரெண்டு பேருக்குமே நவீன யுக நாகரிகம் பற்றி அதிகம் எதுவுமே தெரியாதுன்னு வைங்களேன். ஃபாரின் ஃபேஷன் நிகழ்ச்சிகளை தொலைக்காட்சி பெட்டி நம்ம வீட்டுக்கே கொண்டு வருதே. அம்மா அதெல்லாம் பார்த்தாதானே. சீரியலை கூட பார்க்காதவங்க. பிடிச்சதெல்லாம் பழைய படம் அல்லது சமையல் குறிப்புகள். அண்ணன் பெண்களை நிமிர்ந்தும் பாராதவன். ஆக உங்கள் அலங்கார இன்மை பிரச்சனை இல்லை. மூத்தவனின் ஊடுருவல் பார்வை நிலவில் ஓடி சிலிர்க்க வைத்தது. மொத்தத்தில் இது ஏமாத்துதானே, அதுவும் உங்களுக்கான பெண் நான்கிறது போய் அபாண்டரகம். இந்த பண்ண வீடு ஒதுங்கி இருந்தாலும் இங்கே வேலை செய்கிறவங்க என்னை பற்றி ஏதோ பேச செய்தி சுற்றிலும் பரவக்கூடும். உங்களுக்கு கல்யாணம் பேசும்போது பிரச்சனையாகவும் ஆகும். ஏற்கனவே உங்கள் வீட்டில் சின்னவருக்குன்னு நிச்சயிச்ச பொண்ணு ஒன்று இருந்தாலே அது யார் என்னாச்சுன்னு. ஆணுக்கு இந்த மாதிரி அபவாதம்லாம் பொருட்டே இல்லைங்க. மனைவி இறந்த மறுமாசமே ரதி போல புது பொண்டாட்டி கிடச்சிருதே. சரி, அப்போ ஏன் நிலைமை? மிக இயல்பாகவே இவள் கேட்டாலும் கேள்வி அவனை அறைந்தது. மன்னிக்கணும், உங்கள் பேரை கூட கேட்டுக்காம மன்னிச்சிருங்க. ரொம்ப தன்னலமாக பேசிட்டேன். உங்கள் குடும்பத்தாருக்கு நீங்கள் பதில் சொல்லணும். இப்போ மறுநாள் போனாலுமே உங்கள் வீட்டாரை நீங்கள் சமாளிக்கிறது சிரமம். எதையும் யோசிக்காமல் ஆச்சே. தன் நெற்றியை உள்ளங்கைகளால் ஓங்கி தட்டினான் பலமுறை. ஷ், அமைதியாக இருங்க சுரேன், எனக்கு குடும்பமெல்லாம் இல்லை என்றவள் தன் பின்னணியை அவனுக்கு சுருங்க சொன்னார். ஆனால் எல்லாரையும் போல எனக்கு மனசாட்சி உண்டு. கிறிஸ்துவ விடுதியில் வளர்ந்ததால் பாவம் பற்றிய பயமும் கடவுள் எல்லாவற்றையும் நம் எண்ணங்களையும் கூட ஆராய்ந்து அறிபவர்ன்ற பக்தி உணர்வும் உண்டு. ஆக இப்படி ஒரு நாடகம் நடத்த என்னால் முடியாதுன்னு. சரி, கிறிஸ்தவத்தில் அன்புதான், அதுவும் பிறருக்கான அன்புதான் பிரதானம்னு நானும் கேள்விப்பட்டிருக்கேன். உங்களுக்கு இங்கே பாதுகாப்பான ஒரு இடமும் அன்பும் கிடைக்கும். நீங்கள் மறுத்துட்டீங்கன்னா உங்களோட சேர்ந்து நானும் வேலை தான் தேடும். ஏன்னா நரேன் என்ன வீட்டை விட்டு கிளம்பு, சம்பாதிக்கும் வழியை பாருன்னு கிளப்புறான். எனக்கும் எங்கே போகிறதுன்னு புரியலை. வளர்ந்தவங்களுக்கு அனாதை விடுதி ஏதும் கிடையாதுல்ல? இது உளறல். உங்களுக்கு ரொம்ப அன்பான அம்மா, கொஞ்சம் கண்டிப்பான அண்ணன்னு நல்ல குடும்பம் இருக்கேன்.
டிகிரியில் தவறிய பேப்பர்களை எழுதுகிறேன். விவசாயம் பற்றிய சமீப ஆராய்ச்சி என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன்னு ஏதோ புழுகி இத்தனை நாள் சென்னையில் இருந்தேன். அண்ணன் எங்கள் ரெண்டு பேர்லமா நம்பி ஜாயிண்ட் கணக்கு வச்சுருந்தான். அதில் மொத்தத்தையும் காலி பண்ணி கடனும் வாங்கி அதில் மூழ்கிட்டு தான் இங்கே இழுத்துட்டு வந்துட்டான். எந்த கரிசனையும் உள்ள சகோதரனும் செய்கிறது தானே இது? நீ செலவழித்த சில லட்சங்களை கடனாக தந்ததாக கருதுறேன். நம்ம பண்ணையில் வேலை பார்த்து அதை அடைங்கிறான். எப்படி இத்தனை காசை ஊதுனேன்ற கேள்வியில் தான் லதாவை பற்றி சொல்ல வேண்டியதாக போச்சு. அதை கேட்டது அம்மா ஒரேடியாக இலகிட்டாங்க. சுரேனின் சிவந்த முகம் மேலும் சிவந்தது. தலைமுடியை அளந்தபடி சிறுவனைப் போல அவன் பேசியதை இவள் வேடிக்கை பார்த்தாள். சகோதரருக்கு இடையே தோற்றத்திலும் குணத்திலும் தான் எத்தனை வேறுபாடு. சுரேன் நடுத்தர உயரம், சிவந்த நிறம். மூத்தவன் அசாத்திய உயரம், மாநிறம். அதிலும் அந்த குடையும் கண்கள். பார்வைக்கு ஈடாய் குத்தியது கூர்மூக்கு, வடிவான ஆனால் இறுகினார் போன்ற உதடுகள், நக்காளாய் பேசும் அதில் ஏற்படும் ஏளன மடிப்பு. தன் சிந்தனை ஓட்டத்தை ஆச்சரியத்துடன் அவசரமாய் நிறுத்தினால் நேர்த்தி. சற்று நேரமே பார்த்த ஒருவன் இத்தனை அழுத்தமாய் தன் மனதுள் எப்படி படிந்தான்? தனக்கு பரிச்சயமான வேறு சில முகங்களை தன் மனக்கண்ணில் கொண்டு வந்து நினைய அவை இத்தனை தெளிவாய் நுணுக்கமாய் வர மறுத்தன. அண்ணன் கல்யாணத்துக்கு அவசரப்படலை, என்னையேனும் மாலையும் கழுத்துமாக பார்க்கணும்னு அம்மா பரபரக்கிறாங்க. ஆனால் லதா, நிச்சயமாக இப்படி அவர் அரைக்காட்டில் வந்து வசிக்க சம்மதிக்க மாட்டாள். ஆனால் எனக்கு இப்போ வேறு வழி இல்லை. சேர்ந்து செலவழிக்க சில லட்சங்களை மீட்டு தரும் வரையாவது இங்கே இருப்போம். பிறகு பார்க்கலான்னா ஒரே கோபம் அவளுக்கு. வந்து ஒரு முறை பண்ணையை பாறேன் லதான்னு கெஞ்சியதும் சம்மதிச்சவ இப்போ வரலன்னு எழுதி போட்டுட்டான். அவள் வந்துட்டு ரெண்டே நாளில் கிளம்பியிருந்தாலும் அம்மா கொஞ்சம் சமாதானமாயிருப்பாங்க. கைகளை கட்டியபடி அவன் சொன்னது அனைத்தையும் கவனமாய் கேட்டிருந்தாள். வெளியே போய் வேலை தேடுறது ஒன்றும் சுலபம் இல்லை. குறைஞ்சது எனக்கு மாதம் 15,000 வந்தால் தான் என்னால் சமாளிக்க முடியும். படிப்பை கூட முடிக்காதவனுக்கு ரொம்ப குழம்பியிருக்கேன். லதா வர்றதுனாலும் நீங்கள் தனியே அண்ணனுக்கு ஒத்தாசையாக இருக்கிறத அவர் தடை செய்யலையே. ஆனால் அம்மா இத்தனை சிரிப்பும் பேச்சுமாக இருக்க மாட்டாங்க. உங்களை சந்தித்ததில் அத்தனை சந்தோஷம் அவங்களுக்கு. அதுக்கேனும் லதா ஒரு மரியாதையாக இங்கே வந்திருக்கலாம். அவளுக்காக எத்தனை செலவு செஞ்சேன். நான் தங்கின அடுக்குமாடி நவீன வீட்டுக்கு மட்டுமே வாடகை 10,000. இவளது முகம் அதிர்ச்சியில் சிவந்ததை கவனித்தவன் அவசரமாய் மறுத்தான். ஐயோ, நாங்கள் சேர்ந்து அங்கே தங்கலைங்க. அங்கே இருந்தது நான் மட்டும்தான். அடிக்கடி அங்கே தன்னோட சிநேகிதிகளை அழைச்சிட்டு வருவா. ஆக நான் ஒரு கோடீஸ்வர பந்தா காதலனா ஷோ காட்ட அப்படி ஒரு வீடு. விதவிதமான காரங்களை வாடகைக்கு எடுத்து அவளோடு சுற்றினேன். சென்னையில் ஒரு சினிமா டிக்கெட் 100 ரூபா. ஆக காசு தண்ணீராக ஓடிடும். பக்கத்து கிரகத்தின் விலைவாசியை கேள்விப்படுவது போல இவள் வியந்து வாய்ப்பிழந்தாள். அண்ணன் உங்களை நம்பி தந்த பணத்தை இப்படி கேளிக்கையில் வீணாக்கி, அதுவும் ஒரு பெண் மேலே. உண்மைதான். ஆனால் லதா இப்படி பண்ணுவா? காரியமாகும் வரை ஒட்டிக்கிட்டு காசு காலியானதை வெட்டி விடுவான்னு அப்போ தெரியாதே. மன்னிக்கணும், இப்போ உங்கள் பேரை நான் கேட்டுக்கல. பரவாயில்ல, இப்போதைக்கு லதானே இருக்கட்டும். ரைட். என் அன்பை புரிஞ்சிக்காமல் ஒரு கடிதத்தில் கூடவே நான் போட்ட மோதிரத்தையும் அனுப்பி உறவு முடிச்சிட்டேன். பெண்களே இப்படித்தான், நன்றி கேட்டதுங்க. ஏமாற்று பேர் வழிகளும் உங்கள் மனசு கசந்திருக்குமே. ஆம் என்பதாய் தலையாட்டியவன் ஒரு கேள்வியோடு இவளை பார்த்தான். அதனால் எதை நம்பி என்ன வருத்தி அழைக்கிறீங்க சுரேன்? இதெல்லாம் சரி வராது. நான் முடிந்த வரையில் இதமா எனக்கு இந்த எஸ்டேட் வாழ்க்கையை சரி வராதுன்னு உங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறேன். நீங்கள் உங்கள் அண்ணாவோடு சேர்ந்து உழைச்சி பண்ணை மேலும் நேர்த்தியாகும் ஒற்றுமை உயர்வில்லையா? வந்து வந்த அன்னைக்கு கிளம்புறேன்னா அம்மா ரொம்ப வாடிடுவாங்க. நம்ம பயல்களுக்கு கல்யாணமே ஆகாதோன்னு கூட ஒரு மாதிரி கலவரமாயிடுவாங்க. நாளை சொல்லலாமா? நானே உங்களை கொடைக்கானலுக்கு கொண்டு போய் சேர்த்துடுறேன். இன்னும் சில மணி நேரங்கள். அரை நாள் லதாவை நடிச்சிங்கன்னா என்ன? மன்னிக்கணும், உங்கள் பேர் நேர்த்தி என்றால் ஒரு அரை சிரிப்புடன். அதிசயராதம் அத்தியாயம் 6. ஒரு நிமிடம் பலவித முகபாவனைகளுடன் தத்தளித்தவன் ஐயோ கதையா நிஜமா என்றான். முடிவில் சரடுல சத்தியம் என்று வந்த பதிலில் பழக்க சிரித்தவன் சற்று யோசிக்கவும் செய்தான். நேர்த்தி, அப்போ நீங்கள் போகக்கூடாது. விடிய விடிய ராமாயணம் கேட்ட பிறகும் கதையை சொதப்புறீங்களே. இது கடவுளோட திட்டம், சித்தோன்னு படுது. நீங்கள் வேலை தேடுறதா தானே சொன்னீங்க? விரலாட்டி வினவினான். சொன்னேன். இதையே வேலையை எடுத்துக்கலாமே. எதையே? வந்து இந்த உங்கள் மனைவியை நடிக்கிறதையா? சுருக்கனவே கேட்டாள். லதாவுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகலை. தவிர நாங்கள் மணக்க இருந்தது அம்மா அண்ணாவுக்கு மட்டும் தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. சரி. ஆக அம்மாவோட ஒத்தாசைக்காக இங்கே வந்ததாக சொல்லுவோம். அப்போ உங்கள் அழகான பெயருக்கும் பழுது இல்லையே. ஆனாலும் பெரியவங்களை ஏமாற்றோன்ற உறுத்தலை என்ன பண்ணுறது? அம்மாவை இத்தனை பூரிப்பாக பார்த்து ரொம்ப வருஷமாச்சு நேர்த்தி. இப்போ கல்யாணங்கிற எண்ணமே வேண்டாமா? முதல்ல அண்ணனுக்கு பார்ப்போன்னு சொல்லிடலாம். பரவாயில்ல, இதுக்கு அண்ணன் பயன்படுறார். குறும்பாய் நகைத்தால். அதுதானே நிஜமோ? எனக்கு இப்போ திருமணத்தில் நாட்டமும் இல்லை. ஆனால் ஒன்று, லதாவே வந்திருந்தாலும் அம்மா இப்படி சந்தோஷப்பட்டிருக்க மாட்டாங்க. அவளும் இப்படி இயல்பாக இனிமையாக பெரியவங்க கிட்ட பழகிற ரகம் இல்லை.
உண்மையை சொல்லிட்டா எனக்கு இங்கே தங்க சம்மதம்தான். முடிஞ்ச வேலைகளை செய்கிறேன். நம்ப முடியலைங்க, நேர்த்திங்கிற பேரே அபூர்வம். அந்த பேருள்ள பெண்ணை இதுவரை நாங்கள் சந்தித்ததும் இல்லை. அம்மா அத்தனை ஆர்வமாக ஒருத்தி எதிர்பார்த்து காத்திருந்த சமயத்தில் இந்த பேருள்ள நீங்களாக வந்து நின்றது கடவுளோட சித்தங்கிறது இதுதான் போல. பிரமிப்புடன் பேசினான். உள்ளாக இவளுக்கும் அது ஆச்சரியமே என்றாலும் வெளிப்படையாய் காட்டி அலட்டி கொள்ளவில்லை. சரி வாங்க, உங்கள் அம்மா கிட்ட விளக்கமாக சொல்லிடலாம். தன் பிடியை தளர்த்தாமல் நின்றாள். வந்திருக்கிறது யாரோ ஒரு பொண்ணுன்னா அம்மா இப்படி கொண்டாடுவாங்களான்னு தெரியல. முகத்தை தூக்கி வச்சுக்குவாங்களோ. சரி அப்போ நான் கிளம்பிடுறேன். உடனே ஒத்துக்கொண்டவள், இது அதிசயமான அனுபவம் தாங்க சுரேன். ஏறக்குறைய ஒரு கனவு போல. உங்கள் வீட்டு சாப்பாடு பிரமாதம். உங்கள் அம்மாவோட பாசமும் அனுபவித்தேன். தன் நன்றி நவிலலை முடித்தாள். அவனிடம் பொங்கிய சிரிப்பை கண்டு என்ன என்பதாய் வினவியது இவளது முகம். இல்லை, நீங்கள் சாப்பாட்டை குறிப்பிட்டதும் லதாங்கிறத உங்களோட ஒப்பிட்டு பார்த்தேன். இதில் அஞ்சில் ஒரு பங்கை பரிமாறி அதில் பாதியை வீணாக்கியிருப்பா. தட்டில் இருந்ததையும் பேருக்கு குறிச்சிருப்பாளே தவிர இப்படி ரசித்து ருசிச்சிருக்க மாட்டாள். உடை உணவில் மட்டும் இல்லை, தோற்றம் எண்ணம் பேசும் பழகிற எல்லாவற்றிலையும் நீங்கள் இருவரும் இரு துருவந்தான். ஒரே தாயோட இரு குழந்தைகளும் கூட வேறுபாடுங்கும் போது எங்கள் இல்லத்தில் 50 பிள்ளைங்களும் 50 விதம். நீங்கள் எங்கள் அம்மா ரசிக்கும் ரகம் நேர்த்தி. கல்யாணம் மருமகள்ன்ற குளறுபடியெல்லாம் தொடச்சிட்டு நீங்கள் நிம்மதியாக தங்குங்க. ஒரு வாரமோ மாதமோ அதுக்குள்ளே யார் கண்டா? நானே கூட உங்களை போல் ஒரு அருமையான பெண்ணை கண்டுபிடிச்சி இவளையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அழைச்சிட்டு வந்தால் நீங்கள் பெருந்தன்மையாக விட்டு கொடுக்கறது போல் ஒதுங்கிடலாம். இல்லை அம்மாவோட வலது கையாக இங்கேயே தங்கிடலாம். இது எப்படி இருக்குது? ஆவலும் துடிப்புமாய் கேட்டவனை அவளால் ஒதுக்க முடியவில்லை. உங்கள் கற்பனை வளமாகவே இருக்குது, ஆனால் உங்கள் அம்மா என் மேலே வெறுப்பு கொள்வது போல் நான் நடந்தால் பிரிவு சுலபமாக பிரச்சனை இல்லாமல் இருக்கும். உங்கள் கற்பனை வீச்சு கொஞ்சம் மோசம்தான் நேர்த்தி. இது இறைவனோட அதிசயமான வழிநடத்தல் காட்டுதல்னு தோணுது. அதை நீங்கள் ஏன் கெடுக்கணும்? திடீர்னு பக்திமானாக மாறிட்டீங்க போல. சிறு நக்களுடன் விசாரித்தாள். எப்போவுமே எனக்கு கடவுள் பயம் உண்டு, அதனால் ஒழுக்கமும் உண்டு. நான் லதா மேலே செலவழித்த இதே பணத்தை 40 பெண்கள் மேலே செலவழிச்சிருக்கலாமே. காதலில் நினச்சி முட்டாளாக இருந்தேனே தவிர தப்பான வழியில் போகலை. நீங்கள் இனி உன்னை நீனே கூப்பிடுறேன். இங்கே பண்மையும் பிறர் முன்னிலையில் ஒருமையுமாக கூப்பிடுறது குழப்பிறது. இதுவரை நிகழ்ந்த அசாதாரணம் போல் வேறு எத்தனையோ நடக்கலாம். ப்ளீஸ் சில நாட்கள் பொறுத்து பார்க்கலாமே. கண்களை மூடி நின்றாள். தன்னை மீறி பாயும் சம்பவங்கள் அதன் போக்கில் விட்டால் என்ன? சுரேனும் கமலம்மாவும் நல்லவர்கள். அன்பிற்கு ஏங்குவதை தவிர வேறென்ன அவர்களது எதிர்பார்ப்பு? சரி சுரேன், நன்றி இனி. இல்லை லதா, இவள் கைகளை பற்றி குலுக்கிய போது சற்று கூச்சமாக இருந்தாலும் மனம் நெருடல் இல்லாத நிம்மதியாயிருந்தது. நெருப்பு சுடும் என தெரிந்திருப்பது அறிவு. தீக்குள் விரலை வைத்தால் அனுபவம், அதை தீண்டும் இன்பமாய் காண்பது ஞானம். இப்படி அறிவு அனுபவம் ஞானம் இவற்றின் இடையே உள்ள வேறுபாடுகளை அவள் அறிந்திருந்தாலும் ஞானியாக இருக்கத்தான் முடியவில்லை. தாமரைகளை தண்ணீராய் ஒட்டாமல் உருண்டு வழிய தயாராயிருந்தவளை கமலம்மாளின் அன்பு இழுத்து நிறுத்தியது. அடடே, இது பெண் குழந்தை இல்லாத வீடுமா? உனக்கு என்னென்ன தேவைன்னு ஒரு பட்டியல் போடு. ஸ்னோ, பூ, பவுடர், சாயம், இப்படி கமலம்மாள் பரபரத்தாள். எனக்கு எதுவும் தேவையில்லைம்மா, வேண்டியது இருக்குது. இங்கே இல்லாத ரோஜாவும் சாமதியுமா? அதெல்லாம் செடிக்கு தான் அழகு செல்லும். உன்னாட்டம் நீரசடை இப்போ அபூர்வம். குளியலறையில் வெந்நீர் விளவியாச்சு. ஷாம்பு சீயக்காய் ரெண்டும் உண்டு, குளிச்சுட்டு வா. நானே முடிய ஆத்தி 5 பின்னல் போட்டு பந்தா ஜாதிப்பு வச்சு அழகு பார்க்கணும்டா. எத்தனை கால ஆசை தெரியுமா? இவளுக்குள் நிகழ்ந்தது இந்த தாயை அள்ளி கட்டி கொள்ள வேண்டும் என்ற பாச பரபரப்பு. இல்லைம்மா, அதிகமாக பூ வச்சா தலைவலி வரும். உங்கள் ஆசைக்கு 2 சாமந்தி மட்டும் வச்சுக்கிறேன் என்று பாச பெருக்கிற்கு தற்காலிக அணையிட்டாள். மறுபடியும் தோட்டத்தை சுற்றி வரும் சாக்கில் ஒதுங்கினாள். ஆனால் வானொலிக்கு தப்பி அடுப்பிற்குள் விழுந்தது போலானது. இவளையே உற்று பார்த்திருந்த நரேனை கண்டு முருவளிப்பதா அல்லது காணாதது போல போவதா என்று இவள் முடிவெடுப்பதற்கு முன் அவனே கேட்டான், என்ன சுரேன் சொல்றதெல்லாம் உண்மையா? விழித்தாள். வேறு ஒரு ஊருக்கான பயணத்தில் வழியில் ஒரு கோப்பை தேனிருக்காய் இறங்கியவள் இங்கே காதலியாய் நடிக்க நேர்ந்ததை சுரேன் தன் அண்ணனிடம் சொல்லிவிட்டானா? இவளது விழிப்பை கண்டு மனம் இறங்கியவள் போல, முடிவெடுக்க ஒரு வாரம் தேவைன்னு கேட்டியா? ஒரு வாரம் போதுமா? நக்கலாய் இழுத்தான். பெண் பார்க்கும் வைபவங்களில் 1 மணி நேரத்தில் அல்லது அதற்கும் குறைவான நேரத்தில் வாழ்க்கை பற்றிய முடிவுகள் எடுக்கப்படுது. அங்கு முறையாக பெற்றவங்க தங்களோட இரு குடும்பத்துக்கும் பிள்ளைங்களுக்கும் ஒத்து போகுமான்னு ஏற்கனவே ஆராய்ஞ்சி தேர்ந்தெடுத்ததற்கு பிறகு பெண் பார்க்கும் படலம். இங்கே தலைகீழ். அவன் கண்களில் ஏளனம் இவளை சீண்டியது. குரலில் காட்டமும் கசப்பும் கலந்திருந்தன. நேரடியாக ஒரு ஆணும் பெண்ணும் பழகி புரிஞ்சு இப்படி நிதானமாக முடிவெடுக்கிறது தான் நேர் வழின்னு என் அபிப்பிராயம். அவனது அகண்ட தோள்கள் அலட்சியமாய் குலுங்கின. ஆனால் ஒரு வாரத்தில் நீ இது ஒத்து வராதுன்னு கிளம்பிட்டா அம்மா ரொம்ப ஏமாற்றமாக தோன்றுவாங்க. சுரேன் கல்யாண பேச்சோ உன்னை நிர்பந்திப்பது போலவே பேசக்கூடாதுன்னுட்டான். ஆனால் மேலும் ஒரு வாரம் தங்கினா அம்மாவோட ஏமாற்றம் கூடும். நீ சட்டுன்னு ஒரு முடிவெடுக்கிறது எல்லாருக்கும் நல்லது என்றான் கராராய்.
அதிசயராகம் அத்தியாயம் 7. அதாவது உடனே இடத்த காலி பண்ணமான்கிறான். ஏன், இந்த ஆலண்டா சோலையில் ஒரு பெண் வந்திருக்க சம்மதித்தது பற்றி சந்தோஷப்பட வேண்டாமா? இல்லை, நான் இங்கே கல்யாணம் செய்ய முடிவெடுக்கிறேனோ இல்லையோ அது வேற. ஆனால் என்னால் உங்களுக்கு நிறைய நஷ்டம்னு அனாவசிய செலவு திருத்தினான். சரி, அதை ஈடு கட்டுறது போல ஏதாவது உதவிட்டு வாய்விட்டு சிரித்தான். அச்சிரிப்பு நரேனின் இளமையை மீட்டு தந்ததை ஆச்சரியமாய் கவனித்தாள். ஓஹோ, ஒரு வாரம் தங்கியே இழந்த சில லட்சங்களை மீட்டு தருவீங்களா மேடம் லதாங்கி? அவனது நக்கல் ஓரளவு பழகிவிட்டிருந்தது. எனக்கு அது மாதிரியான மந்திரமாயெல்லாம் தெரியாது, ஆனால் சுரேன்கிட்ட நம்பிக்கை ஊறுறது போல பேசுவேன். நக்கலாக பேசி நோகடிக்காமல் ஊக்கப்படுத்துவேன். இப்படி ஒரு அழகான பண்ணையும் அன்பான குடும்பமும் எல்லாருக்கும் வாச்சிடாதுன்னு உணர்த்துவேன். பிறகு அவர் இங்கே உழைக்க தயாராடுவார். அடடே, சொன்னதும் கேட்டுருவானா? ஓ, அதுதான் காதல் மந்திரமா? எரிச்சல் மிக அலட்சியமாய் சொன்னாள். நீங்கள் காதலிச்சதே இல்லைங்கிறது புரியுது, ஆனால் உள்ளூர சிரிப்பு தான். இவளுக்கு மட்டும் காதலை பற்றி என்ன தெரியும்? உள்ளத்தின் பலவீனங்களில் மிக நல்ல பலவீனம் காதல் என்று ஒரு மேல்தட்டு அறிஞர் சொன்னதில் இவளுக்கும் உடன்பாடே. தனக்கு பலவீனமான உள்ளம் கிடையாது என்பதிலும் முழு நம்பிக்கை. அதனால்தான் விஷப்பரீட்சை போன்ற இந்த ஒரு வார தங்களுக்கு இவள் சம்மதித்தது. கமலம்மாளின் அன்பும் மிக முக்கியம்தான். இப்படி பாசமான மாமியும் அமைதியான வாழ்வும் கிடைக்க லதாங்கி கொடுத்து வைத்தவள். போதாததற்கு கல்யாணமாகும் முன்னமே அவளை பணத்தால் அபிஷேகித்த சுரேன் தொடர்ந்து தங்கத்தட்டில் தான் தாங்குவான். ஒரு குறையெனில் அது மூத்தவர்தான். சுருக்கென தைக்கும் நாக்கு, நறுக்கு என குடையும் பார்வை. நரேனுடன் சேர்ந்திருப்பது எளிதல்ல. தன் கவலை இவளுக்கே சிரிப்பூட்டியது. இது போன்ற அர்த்தமட்ட கவலைகளுக்கு ஞானம்பால் பாட்டி ஒரு கதை சொல்லுவார். விவசாயி ஒருவனது தோட்டத்தில் தக்காளி அமோகமாக விளைந்திருந்ததாம். ஆனால் அவன் முகம் வாடியிருக்க மற்றவர்கள் அது பற்றி விசாரிக்க, விளைச்சலோட சொத்தை தக்காளிகளை என் பன்றிகளுக்கு தீவனமாய் பயன்படுத்தி வந்தேன். இம்முறை எல்லாம் நல்ல தக்காளிங்க, ஆக என் பன்றிகளுக்கு எதை போடுவேன் என்று அங்கலாய்த்தானாம். ஏதோ தான் இக்குடும்பத்தில் வாழ்க்கைப்பட்டு காலமெல்லாம் இங்கே நரேனை சகித்து குப்பை கொட்ட வேண்டுவது போல அசட்டு கவலை. அவன் காதலித்ததே இல்லை போலும் என்ற குற்றச்சாட்டில் சற்று அயர்ந்து மௌனமானவன் கடைசியாய் சொன்னான், காதல் சோம்பேறிகளின் பொழுதுபோக்கு, எனக்கு அதுக்கெல்லாம் பொழுதில்லை என்று. ஆமாமா, பொழுதெல்லாம் மரம் கொடியோடவே செலவழிங்க, ஆனால் அதில் வர்ற காசை யார் மேலே செலவழிப்பீங்க? தானம் தர்மன்றதெல்லாம் உன் அகராதியில் கிடையாது போலல்ல தாங்கி. அப்பெயர் தன்னதா இல்லாவிட்டாலும் அவன் உச்சரித்த விதம் கடுப்பேற்றியது. அருமையாக குடும்பம் நடத்துகிறதே ஒரு தர்மம் தான். குடும்பத்துக்காக மேலும் ஆர்வமாக உழைப்பீங்க, தொழில் விஸ்தரிக்க மேலும் பல குடும்பங்கள் பிழைக்கும். ஓ, இந்த ரீதியில் காதல் மந்திரம் ஓதித்தான் சுரேனை வழிக்கு கொண்டு வந்தியா? பாராட்டுக்கள். வழக்கமான ஊசி குத்தலுடன் திரும்பி நடந்தான். கதவு தட்டப்பட்டது, திறந்து தான் இருக்குது. குரல் கொடுக்க நுழைந்தது கமலம்மாள். கால்களோடு இப்போது கண்களிலும் சிறு தயக்கம். சுரேன் இவளிடம் திருமணம் அல்லது தங்கள் பற்றிய பேச்சை எடுக்கக்கூடாது என்பதால் வந்த தயக்கம் போல, வாங்கம்மா, ஒரு குரல் கொடுத்தா நானே வந்திருப்பேனே. இருக்கட்டும்டா, அறையில் வசதி போதுமா? மாடியில் இதை விட விஸ்தாரமான அறைகள் உண்டு. ஆனால் நான் அடிக்கடி உன்னை வந்து பார்த்துக்க முடியாதேன்னு தான் இங்கேயே. ரொம்ப வசதிமா, உங்களுக்கு சிரமம். இளையவளின் விழிகள் தன் துவாண்ட கால்களை தடவுவது அறிந்து மூத்தவள் விளக்கினாள். இது எனக்கு பிறவி குறையுமா? ஊனமாக பெண் பிறந்ததில் எங்கள் அப்பாவுக்கு வருத்தம். அதில் யார் தப்பு இல்லையம்மா, தவிர வேகமாக நடக்க முடியலைங்கிறது தவிர பெரிய குறை இல்லையே உங்களுக்கு. கமலம்மாள் அவளை நெருங்கி வந்து அவள் கைகளை பற்றினாள். உனக்கு குறையா தெரியலடா, ஆனால் எங்கப்பா? நான் ஊனமாக பிறந்துட்டேன்றதுனால எங்கள் அம்மாவை தள்ளி வச்சிட்டார். ஆனால் அம்மா செயலானவங்க, என்னை எந்த குறையும் தெரியாமல் வளர்த்து ஆளாக்குனாங்க. வயசு 20 ஒரு ஏக்கர் நிலத்தோட என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. நிறைவான வாழ்க்கை. 2 சிங்கக்குட்டிங்க பிறந்ததும் அவர் மேலும் ஓங்கி உழைச்சார். நல்ல உழைப்பாளி. பஸ் 2 வாங்கி ஓட்டியதில் லாபம் இல்லை, பண்ணையோட லாபத்தையும் சேர்த்து முழுங்கிச்சு. புது தொழில். அந்த தடுமாற்றத்தில் அவர் ஆரோக்கியமும் போச்சு. அவருக்கு பிறகு நரேன் எல்லாத்தையும் சரி பண்ணான். பஸ்ஸுங்களை விற்று பண்ணையை ஸ்திரப்படுத்தினான். பழங்களை ஏற்றிட்டு போக ஒரு லாரி உண்டு. போதும், நிம்மதியாக வாழறோம். 2 மருமகளுங்க வந்தால் வீடும் மனசும் நிறைஞ்சிரும். பேச்சு எங்கு சுற்றினாலும் மருமகளிடமே வந்து நிற்கிறது என்பதை கவனித்தவள் பரிவுடன் புன்னகைத்தாள். கமலத்தின் கண்களும் இளையவளை ஆசையாய் ஆராய்ந்தன. நீ ரொம்ப அழகுடா லதா, ஆனால் இவளுக்கு சிறு திக் குட்டு வெளிப்பட்டு விட்டதோ? லட்சங்களில் புரளுபவள் இப்படி எண்ணெய் கடலையும் எண்ணெயும் கடலை மாவுமாய் வழிவாளோ என்ற சந்தேகமா?
நீ ரொம்ப வெளுப்பில்லைனாலும் இதமான இன்ஜினியரும், கொஞ்சம் அழுத்தமான நிறங்களில் உடுத்தினா மேலே எடுப்பாக இருப்பேன், ஆனால் உனக்கு வெளிர் நிறம் தான் பிரிக்கும்னா நான் உன்னை வற்புறுத்தலை. இது வெளிர் நிறமல்ல, 30 முறையனும் அடித்து துவைச்சதில் வெளிர் துணி என்று சொல்ல முடியாமல் இனி புடவை வாங்குறப்ப பளிச்சுன்னு என்று இழுத்தாள். இங்கே என்ன கடகண்ணியாக இருக்குது? ஆசைக்கு வாங்கி உனக்கு உடுத்தி பார்க்க நீ தப்பாக நினைக்கலன்னா சொல்லுங்கம்மா. அன்பை எப்படி தப்பாக எடுத்துக்க முடியும்? அடியம்மா ராஜாத்தி என்று கண்ணங்களை தடவியபடி உறக்க குரல் கொடுத்தார் கமலம்மா. சுப்பு, அதை கொண்டு வா. வேலைக்கார பெண் ஒரு அகண்ட தோல் பையை கட்டிலின் மீது வைக்க அதை பிரித்த கமலம்மாள், இதெல்லாம் நான் சில முறையே கட்டின புடவைங்க, அது உனக்கு நெருடல்னா சொல்லிடுறா தங்கம். இதில் ஒன்னையானு கட்டி காண்பிச்சா எனக்கு சந்தோஷமாக இருக்கும். உங்கள் மாமா போன பிறகு இதெல்லாம் கட்ட எனக்கு மனசாகலை. பேசியபடி எடுத்த சேலைகளின் ஜரிகை கண்ணை பறித்தது. பத்திரிகைகளின் பின்புற அட்டைகளில் கண்டு அதிசயித்த வகை புடவைகள் அவை. ஞானாம்பாளிடம், இதெல்லாம் என்ன விலை இருக்கும் பாட்டி என கேட்டு 15-20,000 குறையாது என்று வந்த பதிலில் வாயடைத்திருக்கிறாள். ஆக இங்கிருந்த 10 புடவைகளின் மதிப்பே குறைந்தது 1,00,000 ரூபாய் பெறுமே. என்னடா பழங்கால புடவைகள்னு பார்க்குறியா? இல்லைம்மா, அதிகமாக விசேஷங்களுக்கு போகாத எனக்கு இது பயன்படலடா. ஆனால் வரப்போகும் மருமகளுக்காக அப்பப்போ காத்தாட போட்டு மாற்றி மடித்து பாதுகாத்து வரேன். புதுசு போல இல்லை? ஆமாம்மா, மூத்தவருக்கு பெண் தேடலாமே நீங்கள். நாம் முதல்ல அண்ணாந்து பார்க்கக்கூடிய உயரத்துக்கு போகணும்மா, பிறகு பெண் தானே தேடி ஓடி வரும்மா. அப்படின்னா இதுவரைக்கும் யாரும் வரலையா? உள்ளூர நிம்மதி இருந்தாலும் அடப்பாவுமே என்ற தொனியில் இவள் கேட்க மூத்தவர் முறுவளித்தார். வர்றதை நரேன் பொறுப்படுத்தினா தானே, காதில் போட்டுக்கிறதில்ல. சேலைகளுக்குள்ளேயே பொருத்தமான பட்டு ரவிக்கைங்க உண்டு. முதல்ல இதை கட்டி காண்பியே, கருப்பு ரவிக்க உங்ககிட்டே இருக்குமே. கமலா ஆரஞ்சு நிறத்தில் அழகிய புடவை ஒன்று நீட்டப்பட்டது. சும்மா வீட்டில் இருக்கையில் எதுக்குமா? நான் கண்டு ரசிக்கத்தான், தவிர என் தம்பி ஒன்று விட்ட உறவு தான், இங்கே விருந்துக்கு வரான், உன்னை பார்த்து அசந்து போகட்டுமே. தனக்கு புதிதாய் கிடைத்த பொம்மையை சிநேகிதிகளிடம் காட்டி பொறாமைப்பட வைக்கும் சிறுமி போல பேசினாள் கமலம்மாள். இந்த இளநீளத்தை நாளை காலையில் கோயிலுக்கு கட்டிக்கோ, மழை துளி போல ஜரிக சொட்டுங்க. அபூர்வ டிசைன் இல்லை? சுரேன் என்னை பற்றி உங்ககிட்ட? நாளை பற்றி நான் என்னைக்கு எதுவும் கேட்கலடா. சரிதானா? இப்போ வரப்போகிற மாமா கிட்ட என்னை பற்றி? எனக்கு தெரிஞ்ச ஒத்தாசைக்கு வந்த சக்கரை கட்டினே அறிமுகப்படுத்துகிறேன், திருப்தியா? இவள் மேவாவை பற்றி முத்தமிட்டு கிளம்பினார். சாவகாசமாக எண்ணெய் ஊறி அனுபவித்து நீராடிய பின் சில தையல்களிட்ட பட்டுரவைக்குள் புகுந்து சேலையை சுற்றினாள். வலது கையில் தங்க புள்ளியிட்ட கனத்த கண்ணாடி சதை. பிடரியில் மிச்சமிருந்த ஈரத்தை காயவிட தோட்டத்தில் வெயில் படும் நிலமாய் தேடி நின்றாள். நினைச்சேன், என்னடா இப்படி அநியாயத்துக்கு எளிமை கோலத்தில் வந்திருக்கிறாளேன்னு. ஒரே நாளில் வேஷம் அழுத்து போச்சா? ஓஹோ, அம்மா கிட்ட இருந்து இப்படி சேலைகளை உருவி வாங்கிக்க போட்ட வேஷமா அது? அதிசயராகும். அத்தியாயம் 8. நரேனின் குத்தலை முகம் சுளிக்காமல் ஏற்றுக்கொண்டாள் நேர்த்தி. என்னதான் இருந்தாலும் இக்குடும்பத்தை உயர்த்த தன்னலமின்றி உழைத்தவன், தம்பியை நேர்வழிப்படுத்திவிட முனைபவன், தாயை அலாதி பாசத்துடன் பேணுபவன் நல்ல குணம்தான். ஆனாலும் அதை வெளிக்காட்ட முறைகள்தான். கை கருகே பழுத்து தொங்கிய பலாப்பழத்தை இந்த யோசனையுடன் வருடியவளுக்கு சிரிப்பு வந்தது. உள்ளே இனிய சுளைகளை மறைத்து வெளியே முள்முள்ளாய் உறுத்தும் பழத்தைப் போலவே ஆனால் நரேனுக்கு தாங்கவில்லை. தன் குத்தலில் அரண்டு மிரளாமல் ரசனையாய் சிரிக்கிறாள் என்றால் அந்த புன்னகையில் சற்று தடுமாறினான். இது அம்மா உனக்கு தந்த புடவையா? மாலை சூரியனில் பொன்னிறப்பட்டு தகதகத்தது. கருப்பு விளிம்பை தூக்கி காட்டிய ஜரிகை வேலைப்பாடு, அகண்ட கருப்பு முந்தானை கொடி உடலை மூடிய பட்டிலும் இருக்கிறதா இல்லையா எனும் சன்ன நகையிலும் முழந்தாலை எட்டும் அடர்ந்த கூந்தலிலும் தான் வழி தப்பி பூலோகம் இறங்கிய தேவதை போலிருப்பதை நேர்த்தி அறியவில்லை. ஆனால் இவளை பார்த்த கண்களில் மிகுந்த ரசனை இருந்தது. தன்னை ஒரு லைப்போடு பார்த்தவனின் தாக்கம் தாளாமல் என்ன பேசலாம் என்று அவள் யோசிக்க மீண்டும் குதர்க்கமாய் கேள்வி வந்தது. ஆனால் வாங்கிய நகையை போடலையே ஏன்? ஒரே நாளில் நிறைய அதிர்ச்சி தர வேணான்ற கருணை. இவள் விழித்தாள். நகையை எதுவும் அம்மா தரல, தந்தாலும் போட்டுட்ருக்க மாட்டேன், இதுவே விலை உயர்ந்ததாக படுது என்றால் மிருதுவான பட்டை நீவியபடி. ஒருவேளை இந்த புடவைக்கு நீ வாங்கின நகை பொருந்தலையோ, வேறொரு சட் நகை வாங்க திட்டமா? இவளுக்கு சற்று எரிச்சல் எட்டியது. நான் போட்டிருக்கிறதே போதும், மேலும் வாங்க நினைச்சதில்லை. வசதி இல்லை என்பதை மறத்து பேசினாள். அவன் விழிகள் யோசனையுடன் இவளது விரல்களை துழாவுவதை கண்டதும் தான் நினைவு வந்தது. சுரேன் லதாங்கிக்கு வாங்கி தந்த வைர மோதிரம், அது தன் விரலில் இல்லையே. பயணத்தின் போது நான் விலை உயர்ந்த நகை எதுவும் போட்டுக்கிறதில்லை என்றால் சமாளிப்பாக. தான் இருப்பது ஒரு நாடக மேடை, அதற்கு தோதாய் வசனங்களை பேச வேண்டும் என்று தன்னை உஷார்படுத்தி கொண்டாள். அப்படின்னா 48,000 ரசீது வந்துச்சே, அது நீ வாங்கினதுக்கு தானே? எங்கே எங்கே இருந்து? அது கூட நினைப்பில்லை. சென்னையோட சொர்ணாம்பிகை நகைக்கடையிலிருந்து. சென்னை? நான் அங்கே
சுற்றுலாவுக்காக போய் 7 வருடம் இருக்குமே என்று முடிக்க முடியாமல் திணறினாள். பொய் சொல்லுவது மட்டுமல்ல, பொய்யை மறைப்பதும் கூட ஒரு மகா அவஸ்தை என்ற எண்ணத்தோடு. 1 மாதம் முன்பே வாங்கிய பொருள்தான், கிரெடிட் கார்டு மூலம் வாங்கிய நகைக்குத்தான் 1 மாதம் கழித்து காசு அழுதால் போதுமே, இப்போதான் பில் கைக்கு வருது. இவள் பதிலேதும் சொல்ல முடியாமல் திணற அவன் தொடர்ந்தான். பார்ல தாங்கி, இந்த நாடகம், இதில் நீ போடுற வேஷம் எதுவுமே உனக்கு பொருந்தலை. இப்போது ஏற்பட்ட அதிர்ச்சியில் நேர்த்திக்கு வார்த்தைகளுமே கூட மறந்து போயின. 1000களும் லட்சமுமே உனக்கு துச்சம். நிமிஷமாக பணத்தை ஊதி தள்ளிட்டு மிக எளிமையானவள் போல இந்த வேஷம் எப்படி பொருந்தும்? கூர்ந்த அவன் பார்வை மறுபடி அவளை தடவியது. கையில் கண்ணாடி வளையல். ஒருவேளை அம்மாவின் வைர வளையலே வாங்கிடலான்ற திட்டமா? ஆக இவள் அஞ்சியது போலில்லை என்றாலும் எல்லாவற்றையும் கவனிக்கிறான். பெண்ணின் ஆடை அணிகளின் பற்றி ஏதும் அறியாதவன் அல்ல. எதிரியின் பலம் அறியாமலும் போரிட களத்தில் இறங்கிய பரிதவிப்புடன் நின்றாள். இவளை மீறி விழிகள் மன்னிப்பு கோரின. பரவாயில்ல, ஏன்னா நீ வந்த பிறகு அம்மா இப்படி உற்சாகமாக பேசுகிறாங்க, சிரிக்கிறாங்க, வீட்டை வளைய வர்றாங்க. அப்பா இறந்ததும் ரொம்ப ஒடுங்கி போயிட்டாங்க. அம்மா எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் நீ சுரேன்கிட்ட இப்படி சொல்லலையே. கண்களை இடுங்கியபடி அடுத்த இடுக்கி பிடியை போட்டான். எதை குறிப்பிடுகிறான் என்று புரியாமல் நழுவவும் வகையின்றி மறுபடி விழித்தாள். 1 வாரம் மட்டும்தான் இருப்பேன், கல்யாணம் பற்றின பேச்சு எடுக்கக்கூடாதுன்னு. ஓ, அது வந்து இந்த 1 வாரத்தில் அம்மா தன் உடைமைகளில் பாதியேன்னு உனக்கு தார வாத்துருவாங்கன்ற நம்பிக்கை. தன் பாக்கெட்டுகளில் கைவிட்டபடியே சற்றே மேவாய் உயர்த்தியன் பேசிய விதம் ஒரு விதம் மிரட்டலாகவும் மறுபக்கம் சற்று மயக்குவதாகவும் இருக்க அவசரமாய் தன் பார்வையை பிடுங்கி பக்கத்தில் இருந்த பலாப்பழத்தில் பதித்தான். இன்றைக்கு உங்கள் மாமா வர்றதா, அதனால் கொஞ்சம் கௌரவமாக உடுத்தணும்னு அம்மா தந்தது இந்த புடவை. ஏன் 1 வாரம் மட்டும் தங்கல்னு கேட்டேன். ஒரு பெண், 2 பிரம்மச்சாரிங்க இருக்கிற வீட்டில் அதிக நாள் தங்கினா ஒரு மாதிரியான பேச்சு கிளம்பும், பொறுமையாக விளக்க ஆரம்பித்தாள். இங்கே யாரும் அப்படி இல்லாததை கற்பனை செஞ்சு பேசுறதில்ல, அவங்களோட வேலையை மட்டும்தான் கவனிக்கிற தொழிலாளிகள். ஆனாலும் யார் இந்த பொண்ணு, எந்த உறவு முறையில் இப்படி உரிமையாக வந்து தங்கியிருக்கான்னு யோசிக்கவும் மாட்டாங்க. அவளையும் மீறி பேச்சில் சிறு குத்தல் சேர்ந்து விட்டது. அம்மாவோட உறவுக்கார பெண்ணே பொதுவில் நினைப்பாங்க. ஆனால் நீ சுரனோட மரத்தடியில் நின்று மணிக்கணக்காக பேசுறது சில யூகங்களுக்கு வழிவகுக்கும் தான். தோல் கொளுக்கினான். ஆக படியெல்லாம் இவள் தலையில்தான். வந்ததும் நேர்ந்த சிக்கலான சூழ்நிலை பற்றி தான் சுரேனுடன் நீளமாக பேசியது உண்மைதான் என்றாலும், இப்போ என்ன என்ன செய்ய சொல்கிறீங்க? உன் பேருக்கு பங்கம் வரக்கூடாதுன்னு நீ நினைக்கிறது சரிதான், ஆனால் அது உன் கையில் தான் இருக்குது. தோட்டத்தில் சுரேனுடன் நின்று பல்ல காட்டினா மறுபடியும் ஒரு தோல் குழுக்கள். அவனது விரிந்த தோள்களை அழுந்த பற்ற வேண்டும் போலொரு உந்துதல் எழ அதை பல்லை கடித்து அவன் பேச்சு தொடர்ந்தது. ஆனாலும் இந்த 1 வாரத்தில் தம்பியை நம்ம தோட்டத்தை முழுசாக சுற்றி வர செய்தாலே கூட போதும், பார்த்தா இங்கே உழைக்க அவனுக்கு ஆசை எழும். இப்போ நாமும் கூட வெகு நேரமாக பேசியபடி தான் இருக்கோம், இது அனாவசிய யூகங்களுக்கு இடம் கொடுக்காதா? நரேனின் பேச்சை எப்படி நறுக்குவது என்று புரியாமல் சற்று கடும் ஆயுதத்தை உபயோகித்தாள். ஆனாலும் துளி நேரம் கலைந்த அவன் முகபாவனையில் ஒரு முறுவலும் எட்டி பார்த்து இவளை ஆச்சரியமூட்டியது. கடுகடுன்ற உன் பாவனையை பார்த்தா யாருக்கும் அந்த சந்தேகம் வராதுல்ல தாங்கி என்றபடியே விலகினான். சுரேனின் மாமா வந்ததும் மரியாதை நிமித்தம் போய் வணங்கிய நேர்த்தியை கண்டவர் கண்களில் ஆவலான கேள்வி. ஆனால் கமலம்மாளின் முகத்தில் ஏமாற்றம். ஏமாலதா, உன்னை தங்க சிலையாட்டம் பட்டில் பார்க்க காத்திருந்த என்னை ஏமாற்றிட்டியே. சமையலறையில் விருந்தினருக்காக சூடுபடுத்திய சூப்பை பரிமாற எடுத்து கொண்டிருந்த இளையவளிடம் குறைப்பட்டாள். நீங்கள் ஏமாலையறீங்க, பெரியவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தா நான் பரிமாற மாட்டேன்னா? பேச்ச மாத்தாதுரா தங்கம், சிறு பிள்ளை போல குறைப்பட்ட குரலில் இவள் முருவளித்தாள். உங்களுக்கு ஒத்தாசிக்குன்னு வந்தவள் சும்மா உட்கார்ந்துருந்தா எப்படிமா? வேலைக்கு ஏன் இந்த எளிய சேலை தான் வசதி. உண்மையில் தற்போது நேர்த்தி உடுத்தி இருந்த எளிய புடவே அவளுடைய உடைமைகளில் சிறந்தது. யோகா பாட்டி போன பண்டிகையின் போது எடுத்து தந்த கார்டன் ஷிஃபான் தளிர் பச்சையில் பொடி மஞ்சள் தூவிய அமைப்பு, சற்று நவீனமாய் தைக்கப்பட்ட ரவிக்கை, கூடவே கலகலத்த டஜன் வர்ண வளையல்கள் அவளை இந்த பெரிய இடத்திற்கு முரணாக தோன்றாமல் காத்தன. அது சரி, பழம் மோஸ்தர் புடவைகள் உனக்கு பிடிக்காதுதான். மதுரைக்கு ஃபோன் பண்ணி நவீனமாக எதுவும் வரவழைக்கிட்டா? வேறு வினையே வேண்டாம். நரேன் தயாராய் சூடுபடுத்தி வைத்திருக்கும் வானொலியில் தன்னை தூக்கி இட்டது போலாகுமே அது. பட்டு உங்களுக்கு பிறகு காட்டி காட்டுறேம்மா, வேலை செய்ய இதுதான் வசதி. தயவு பண்ணி இவள் கெஞ்சலில் மசிந்து போனார் கமலம்மாள். அண்ணன் உன்னை பார்த்ததில் ரொம்ப உற்சாகமாயிட்டார், பொண்ணு அமக்கமாக இருக்காளே, யார் என்னன்னு குடையிறார். இவள் அஞ்சியது அது குறித்து தான். பட்டில் பகட்டாய் போய் நின்று கருத்தை கவர வேண்டாம் என்று தான் எளிமையாக உடுத்தியது. ஆனால் மாற்றியும் பயனில்லை போலவே பெருமூச்சுடன் விருந்தை பரிமாறினாள். ஆனாலும் அவர்கள் பேச்சை கேளாதிருக்க முடியவில்லை. அண்ணனின் குடும்பத்தை பற்றிய பிரியமுடன் விசாரித்த கமலம்மாள் தொடர்ந்து தன் மூத்த மகன் நரேனின் பெருமைகளை பற்றி. ஆனால் அண்ணன் குறுக்கிட்டார். அந்த உழைப்பு தான் தோட்டத்து பசுமையிலே தெரியுதேம்மா, ஆனால் உன் கடமை முடியல,
அதை நினைப்பில் வை. அதே போல் நம்ம குடும்பமும் தழைக்கணும். தளிர் தளிராக உன் பேரம் பேத்திங்க வீடு முழுக்க ஓடி திரியணும். ஆமாண்ணா, இப்போ அந்த நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. என்ன, பெண் பார்க்க ஆரம்பிச்சாச்சா? பெரியவரின் பார்வை தண்ணில் பதிவதை உணர்ந்தவள் புலவு பாத்திரத்தை மீண்டும் நிரப்புவது போல எடுத்து சமையலறைக்கு கிளம்பினாள். தொடர்ந்த மௌனம் இவளது நடையை விரைவாக்கியது. தன் கேள்வியை கிளப்பிய சங்கடம் உணர்ந்த பெரியவர் பேச்சை மாற்றினார். ஆமா, அது என்ன பேரு நேர்த்தி? பின்பாதி உறக்க ஒழிக்க தன்னையும் அறியாமல் திரும்பிவிட்டாள் இவள். கூப்பிட்டீங்களா என்றபடி. அதிசயராகும் அத்தியாயம் 9. ஒரு நிமிஷம் திகச்சிட்டு நேர்த்தி, சிரித்தான் சுரேன். ஐயோ, நானும் தான் நின்று திரும்பி பார்த்த பிறகுதான் நான் இங்கே நேர்த்தி இல்லைன்னு உரைச்சது சிரித்தாள். எப்படியோ இடையே புகுந்து சமாளிச்சிங்க. சமாளிச்சேனா சொதப்பினோ. நம்ம எஸ்டேட்டோட பேர் ரொம்ப அழுத்தமாக லதாவோட மனசில் பதிஞ்சிச்சு போல. அதையே தன் பெயராக நினைக்கிற அளவுக்கு ஏதோ உளறினேன். ஆனால் அதுக்கு ஈடு கட்டுறது போல் அண்ணனோட இப்போ வங்கிக்கு போன விஷயம் வெற்றி. பூரிப்பாய் கட்டை விரல் உயர்த்தினான். இது பொதுமக்களுக்கு பயன்படும் திட்டம் என்பதால் வங்கி அதிகாரிங்க கேள்வி கேட்காம உதவணும். கேள்வியெல்லாம் கேட்டாங்க, ஆனால் நல்ல திட்டம். நிச்சயம் எங்கள் வங்கி மூலமாக தான் நீங்கள் இதை அமல்படுத்தணும். எங்களுக்கும் பேர் கிடைக்குமேன்னு ரொம்ப இணக்கமாக பேசுனதில் நரேனுக்கும் சந்தோஷம். அதிலும் சொல்லுங்கள். அது உன் திட்டம்னு கண்டுபிடிச்சதும் ஐயோ ஏதோ சிலது சொன்னேன். அதுலேயும் நான் இங்கே இறங்கினதும் சில பெண்கள் சொன்னதை வளர்த்து இப்படியெல்லாம் வசதிங்க செஞ்சு அவங்க பழ விற்பனை கூடும்னு கோடு போட்டால் அதிலிருந்து கோலம் வளைக்கிறாள் நம்ம அண்ணாச்சி உன்னை போலவே. ஆக விலாவரியாக எதுவும் பெருசாக நான் விளக்காமலேயே திட்டத்தோட பெரும்பங்கு உன்னதுன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. தவிர பொறுப்பில்லாத தம்பிக்கிட்ட இருந்து அவர் பெருசாக எதுவும் எதிர்பார்க்கல. எல்லாரும் பிறக்கும் போதே பொறுப்போடவ பிறக்கிறாங்க. வாழ்க்கையில் போக போக புரிஞ்சுக்கிறது தான். நன்றி என்பதாய் தலை வணங்கி நான் சுரேன். அனுசரணையாக பேசுகிற நேர்த்தி. அம்மாவும் என்னை விட்டு கொடுத்தே பேச மாட்டாங்க. முகம் சிவந்தவள், நரேன் என்ன சொன்னார்? லதா மந்திரம் சிறப்பாகவே வேலை பார்க்குதேன்னு கேலி தான். வேற என்ன? இப்போது அவளுள் கோபச்சிவப்பு. ஏன் எப்போவுமே இடக்கா பேசுகிறாரு? ஏதும் காதல் தோல்வியா? விவரம் புரியாதவன் விழித்தான். என்ன முடிக்கிறீங்க? காதலே பண்ண முடியாமல் இருக்கிறதா காதல் தோல்வியா? ஒரு கணம் யோசித்தவள் வாய் விட்டு நகைத்தாள்ச்சே, நீங்களும் நக்கல் பேர் வெடிதான். பிறகு என்ன, முதல்ல காதல் வந்தால் தானே அது தோல்வியடைய. நரேனுக்கு குடும்ப நிலையை உயர்த்துறது ஒன்றே தான் குறி. அதை சாதிக்கிறதுல அவன் காதலில் விழுந்து தடுமாறல. அம்மா நமக்காக பெண் பார்க்கறது தான் சரியாக வரும்னு எனக்கு உபதேசம் பண்ணவன். ஆக காதலிக்க வாய்ப்பே இல்லை. நீங்களும் அண்ணாவோட ஆலோசனையே ஏற்றுக்கலை. வருத்தமாய் தலையசைத்தான். கேட்டிருந்தா இந்த அனாவசிய வருத்தம் பண நஷ்டம் எதுவுமே வந்திருக்காது. சமீபமாக மேலும் 48,000 பில்லு வந்துச்சாமே. உங்கள் அண்ணாவுக்கு எம்எல் ரொம்ப ஆத்திரம். கார்டு மூலம் வாங்கினதுக்கான செலவு ஒரு மாதத்துக்கு பிறகு தான் பழுக்கும். மன்னிக்கணும் நேர்த்தி, உங்களுக்கு ஆச்சுனானா பின்ன? ஆனால் பாவம், அவருக்கு ஒரே குழப்பம். இப்படி 1,000,000 ஊதுற பெண்ணு இப்படி பரிதாப எளிமையில் இருக்காளேன்னு. இருக்கட்டும், நேர்த்தி பண்ணையோட விஸ்தரிப்பை நான் விவரித்ததோ அண்ணன் திறந்த வாய் மூடலை. குறும்பக்கார குழந்தைகளாக இருவரிடமும் சிரிப்பு பொங்கியது. இத்தனை நாள் பணத்தை தாத்தான்னு அரிச்ச தம்பி இப்போ புது புது திட்டங்களோடு அதை அமல்படுத்த வங்கிக்கு கூட்டி போனா? அதிலும் நீ சொன்னது போல் மாமா கிட்ட அதை பற்றி பேசி வங்கிக்கு தேவையான விண்ணப்பத்தையும் நான் பக்காவாக தயாரித்து வச்சுருந்தேனா? ஓ, ஆக கடன் கிடச்சிரும். வட்டி விகிதம் பொது நன்மையை கருத்தில் கொண்ட திட்டன்றதுனால ரொம்ப கம்மி. இருக்கிறத போட்டு கட்டட வேலையை ஆரம்பிச்சிடலாம். இப்படி ஒரு சுகாதார ஓய்வறையை நகர்மன்றமே கட்டலாமான்னு யோசிச்சுச்சான். அப்படின்னா வெறும் கான்ட்ராக்ட் மட்டுமே நாம் எடுத்து காசும் பார்க்கலாமே. அடடா, அண்ணனையும் மிஞ்சின தொழில் மூலை இல்லை. இடத்த இலவசமாக தந்துட்டு ஓய்வு கழிப்பறைகளை அரசாங்கம் கட்டட்டும். நீங்கள் சிற்றுண்டி பழச்சாலை சில கடைகளை சுற்றிலும் போட்டால் வியாபாரம் அமோகமாக இருக்கும். கைத்தட்டல் ஓசை இருவரையும் முழுக்க சுற்றுமுற்றும் பார்த்தார்கள். தன் உற்சாகத்தில் சற்று குரல் உயர்த்திய பேசியதால் விஷயம் நரேனை எட்டிவிட்டது. வந்து நின்றவனை கண்டதும் புரிந்தது, இது இன்னும் அற்புதமான திட்டம் இல்லதா? குறுக்கிட்டதுக்கு மன்னிக்கணும். தொழில் சம்பந்தமாக பேசினதால் காதலை ஏற்றிக்கிட்டேன். நகர்மன்ற தலைவர்கிட்ட இதை பற்றி பேசணுமே. சுரேன் நன்றி இல்லதா? நையாண்டியா லதாங்கி என்று இழுக்காமல் இயல்பாய் அழைத்தது பாராட்டியதில் குளிர்ந்து போனாள். வங்கியின் குருமூர்த்தி சாரும் நமக்கு பரிச்சயமானவர். ஆக நாளைக்கே அவங்க கேட்ட தகவல்களோடு வங்கிக்கு போகிறோம். நீயும் வரலத்தா? பூரித்தாலும் தண்ணீரை மறந்தால் இல்லை. எனக்கு என்ன தெரியும்? கோயிலுக்கு போய் உங்களுக்காக வேண்டிக்கிறதை தவிர. கமலம்மாவிற்கு தனியே பட்டுப்புடவை உடுத்தி காட்டியவள் வெளியே மிக எளிமையாகவே உலாவினாள். அலங்கார பதுமையாய் உலவி கருத்துக்களை கவர விரும்பவில்லை. மாமா நேர்த்தி என்று சொல்ல கூப்பிட்டீங்களா என்ற அசட்டுத்தனத்தை விட்டு இப்போது வியாபாரத்தில் மூக்கை நுழைக்கும் அதிக பிரசங்கித்தனம் வேற. முதலீடு போட்டாலும் காலப்போக்கில் நல்ல வருமானம் கிட்டும். மலையேறும் பயணிகளின் ஓய்வுக்காய் சில அறைகள், சிறுவர் விளையாட சிறு பூங்கா, அத்தியாவசிய பொருட்களை விற்கும் கடை. இப்படி விஸ்தீரித்து போக சில ஆண்டுகளில் லாபம் நிச்சயம். நரேன் குற்றம் சாட்டியது போல தன்னால் ஏற்பட்டதாய் அவன் கருதும் நஷ்டத்தை இப்படி ஒரு மறைமுக வழியில் ஈடுகட்டி விடலாம்.
தன்னை எத்துணை ஆர்வமாய் உடன் வர சொல்லி அழைத்தார். ஆனால் இப்படி பூரித்து போவது அசட்டுத்தனம். இன்னும் 4 நாட்களில் இங்கிருந்து போக வேண்டியவள், நாடகமாடி தங்கியிருப்பவள் வேறு. இப்படி பெருமிதப்படுவது முறையல்ல. இப்படி அடக்கியதையும் மீறி அவளது மனம் சந்தோஷத்தால் எம்பி குதித்தபடியே இருந்தது. அதிசயராகம் 10. வீட்டில் சூழல் மாறித்தான் போயிருந்தது. தாயின் முகத்தில் முறுவலை காண மகன்கள் இயங்கியது போய் தன் இரு மகன்களின் உழைப்பை ஒற்றுமையை கண்டு நிஜமாகவே அந்த தாய் பூரித்து மகிழ அந்த சிரிப்பில் மகன்களின் உற்சாகம் எம்பி ஏறியிருந்தது. திங்களன்று காலை டவுனிற்கு கிளம்பிய நரேன் இவளையும் வம்படியாய் காரில் ஏற்றி சென்று விட்டான். ஏதோ எனக்கு தோணுனதை சொன்னேன், எனக்கு பெரிய அதிகாரிகிட்டெல்லாம் பேசி பழக்கமே இல்லை. இருக்கட்டும், புடவை கடையில் விற்பனைக்கு மெத்த படித்த அதிகாரிங்க நிற்கிறதா நான் கேள்விப்பட்டதில்லை. இப்போது குலுங்கிய அவனது தோளில் அலட்சியத்தூடே அன்பும் தெரிந்தது. சிரிப்பிலும் குத்தல் இல்லை, குறும்பு மட்டும்தான். அதில் வெகு இளமையாய் தெரிந்தவனை ஆர்வமாய் பார்த்திருந்தாள். என்ன? இல்லை, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நீ போக போகிறது புடவை கடைக்குன்னு. அது நான் போக தேவையற்ற இடம் நீங்கள் நினைப்பீங்க. இழுத்தாள். அடிக்கடி போக தேவையில்லை, ஆனால் அவ்வப்போதும் போகலாம், அது அவசியமும் கூட. புரியலை என்றபடி தோல் குலுக்கிய போதுதான் தன்னையும் நரேனின் பழக்கம் தொற்றிக்கொண்டதை உணர்ந்தாள். தன்னை மிகவும் பாதிக்கிறான் என்று இவளது சலனம் புரியாமல் தொடர்ந்தான். நேத்தும் கோயிலுக்கு அதே புடவை கட்டியிருந்த ஆக அதே பச்சை மஞ்சள் கார்டன் புடவை மறுநாளும் உடுத்தப்பட்டதை கவனித்திருக்கிறான். கொண்டு வந்த எட்டில் அதுதான் உனக்கு ரொம்ப பிடிச்ச சேலை போலும் அப்படிங்கிறது ஆயாவோட அபிப்பிராயம். இப்போது இவள் முகம் அவமானத்தால் சிரித்து சிவந்தது. மிக மிருதுவாய் மன்னிப்பு கோரியது அவன் குரல். சாரி லதா, இப்படி உளறது தப்பு தான். பட்டுக்கட்டிய உன்னை உரிமையாக திட்டினவன் உள்ள நிலவரத்தையும் தெரிஞ்சுக்கணுமே. அதனால் வீட்டுக்கு வந்த பெண்ணோட சேலைகளை எண்ணி சொல்லுண்ணா. நோனோ, அத்தனை மட்டும் இல்லைண்ணா. லதாமாவோட பெட்டிகளை வைக்க அறையில் போதிய இடம் இருக்கான்னு கேட்டேன். பதிலுக்கு ஆயா, எங்கேயா கொண்டு வந்தது ஒரே ஒரு ஏர் பேக் தானே தானும். அதில் 4-5 செட்டு உடைகளை கூட வைக்க முடியாதுன்னு மறு தூண்டில் வீசினேன். நைலிக் சேலன்றதுனால 8 புடவைங்களை மடித்து வச்சுருக்காங்கன்னு வந்தது மீன். மீன் பிடித்த விதம் பற்றி சுவாரஸ்யம் என்றாலும் தன்னை பற்றிய அவனறிந்த தகவல் நேர்த்திக்கு ரசிக்கவில்லை. போடும் வேஷத்திற்கு மிக முரணான தகவல் அல்லவா? தவிர தன் ஏழ்மையை வெளிச்சம் போட்டு காட்டி சிறுமைப்படுத்துவானே. ஆனால் அந்த விவரம் நரேனை குஷிப்படுத்துவது போலப்பட்டது. ஒரு பொண்ணுக்கு 1 டசன் புடவையாவது வேணாமா? அதுதான் மேலும் 4 வாங்க போகிறோம். அதை முடிவு பண்ண வேண்டியது நான், கேத்தாய் பதிலளிக்க முயன்றாள். பரிசா தர்றத ஏத்துக்கலாமே. அவனது குழந்தை குரல் இவளை ஆச்சரியப்படுத்தியது. நாடியில் கரப்பான் பூச்சி ஒன்று ஊறுவது போன்ற தாடியுடனும் கம்பளிக்குள்ளாவுடனும் இருந்த அந்த காஷ்மீரி எடுத்து பரப்பிய சேலைகளை பிரமிப்பாய் பார்த்தாள். மிக மிருதுவான பட்டு, தூக்கிய கைகளிலிருந்து நழுவி வழிந்த மிக மிருதுவான பட்டு, அந்த மென்மையில் பொறுமையும் திறமையுமாய் நெய்த பூ வேலைப்பாடு, அபூர்வமான அழகு பாராட்டினாள். இது காஷ்மீர நெசவு, இதை கட்டினா நீங்களும் எங்கள் ஊர் பெண்களை போல தேவதையாட்டு தெரிவிங்க பீற்றினார் கிழவர். ஆனால் இதோட விலை 3000 தான். விலை கூடியவையும் உண்டு, ஆனால் அண்ணனுக்கு கட்டுற புடவைங்களை காட்டி கேட்டதால தான் இவ வார்த்தைகள் அகப்படாததால் வெறுமனே இவள் வாய் திறந்து மூடியது. ரொம்ப நன்றி, இதெல்லாம் மடித்து வைக்க உதவட்டுமா? நான் பிறகு வர்றேன். அவர் இவளது உதவி தேவைப்படாது என்று விட தப்பி ஓடினாள். நரேன் அச்சிறு வணிக வளாகத்துள் இல்லை, அரை மணி நேரம் கழித்தே தன்னை சந்திப்பதாய் சொல்லியிருந்தான். இவளது மணிக்கட்டிலிருந்த படுப்பேறிய கடிகார அடையல் 10 நிமிடங்களே கழிந்திருந்தன என மெல்ல நடக்கலானால். வெளியே போகும்போது போட சுமாரானதாய் தோல் செருப்பு இருந்தாலும் வீட்டினுள் உபயோகிக்கும் ரப்பர் செருப்பு உரிந்து பரிதாபமாய் கிடந்தது. புது ஹவாய் வாங்குவதற்காய் அடுத்திருந்த பாட்டாவில் வெகு சாவகாசமாய் தேடியும் மேலும் 8 நிமிடங்களையே கரைக்க முடிந்தது. மறுபடி கடைகளின் முன்னாக நடந்தவளின் கால்கள் நின்றன. விசிறி போல் விரிக்கப்பட்ட வண்ண சேலைகளின் வசீகரத்தில் கண்கள் சிக்கியதால் அதோ அந்த 3rd சேலை ஆழ்ந்த சிகப்பில் பொடி புள்ளிகள் இட்டது. முந்தானையில் புள்ளிகளூடே மின்னும் வெள்ளி போட்டுகள். விலை விசாரித்து ஒத்துவருமாயின் அதை வாங்கி விடுவதென முடிவு செய்தாள். தன்னை ஒரே புடவையில் பார்க்கும் சங்கடத்திலிருந்து மற்றவர்களுக்கு சற்று விடுதலை. ஆனால் நுழைந்து விலை விசாரித்தவளை கடைக்காரர் லேசில் விடுவதாயில்லை. கடையில் ஈயோட்டும் வேலை என்பதால் கிடைத்த வாடிக்கையாளரின் கையில் 2 புடவைகளை ஏனும் வைத்துவிடும் மும்முரத்தில் மேலும் 2 புடவைகளை பரத்தினார். இல்லைங்க, அந்த சிகப்பு என்ன விலைன்னு மட்டும் விலை கிடக்குதுமா? சார் நமக்கு தெரிஞ்சவர் தான், பிடிச்சதை எடுங்க. இப்போல்லாம் ரவிக்கு இணைஞ்சே வருதே, நம்ம ரஹ்மத் டெய்லர்கிட்ட சொன்னால் ஒரே நாளில் தச்சு தந்துடுவான். தெரிஞ்ச பஸ் மூலம் பண்ணைக்கு அனுப்பி வச்சிடுறேன். ஆக தான் நரேனுடன் வந்து இறங்கியதை பார்த்ததால் தான் இத்தனை தடபுடல். அந்த புடவை எவ்வளவு? இவள் விட மாட்டாள் என்பது புரிந்து மேலேறி அதை அவிழ்த்த நேரம் மற்றொரு வாடிக்கையின் குரல் குறுக்கிட்டது. சாக்ஸ் பார்க்கணும். அதட்டலாய் வந்த குரலில் அவசரமாய் இறங்கிய கடைக்காரர் அந்த ஜோடியை கண்டதும் மேலும் பரபரத்தார். இருக்கேம்மா, அங்கே போதுமா? பின்ன ஸ்காட்லாண்ட் யார்னா இங்கே கிடைக்கும்? எல்லியவளை ஓரக்கண்ணால் நோட்டமிட்டால் நேர்த்தி. சற்று வினோதமான ஜோடிதான். அவன் கரடி போல மேனி எங்கும் ரோமத்துடனும் அதன் கருமையை எடுத்து காட்டுவதற்கே போல கழுத்திலும் கையிலும் தக்கை தக்கையாய் தங்க நகைகள், பல வர்ணங்களால் மெழுகிய சட்டை, இறுகிய பேண்ட், மெழுகு பொம்மை போலிருந்த பெண்ணின் அலங்காரமும் அதேதான், அதீதம்தான்.
விதவிதமான சாயங்களின் அப்பல், இதையெல்லாம் கழுவினால் உடனே போய்விடுமா என்று அனாவசிய கவலையுடன் யோசித்தாள் நேர்த்தி. அதிலும் கூந்தலில் அவளிட்ட சாயம் போல எளியவளான நேர்த்தி இதுவரை கண்டதே இல்லை. கூந்தலை பாத்திகளாக பிரித்து மாற்றி மாற்றி சிவப்பிலும் பொன் பழுப்பிலுமாய் முக்கி எடுத்தது போன்ற ஒரு வினோத அமைப்பு. தலையை லேசாக குலுக்கி மெல்லிய விரல்களால் அவள் தன் கூந்தலை சிலுப்ப காதிலும் விரல்களிலும் கிடந்த நகைகள் ஜாலமாய் வெட்டின. இதெல்லாம் வைரம் போலும். நினைத்தபடி தன் சிவப்பு சேலையை நீவினாள் நேர்த்தி. அதன் விலைப்பட்டியல் 300 என தெரிவித்ததால் திருப்தியுடன் அதை வாங்கி கொள்ள முடிவெடுத்தாள். இவளை பணியுடன் பார்த்து நயந்தார் கடைக்காரர். வேற எதுவும் பார்க்குறீங்களா? 5 நிமிஷங்கம்மா. பரவாயில்ல, இருக்கேன். இவள் நகர்ந்து கொள்ள வந்த ஜோடி சுவாரஸ்யமாய் காலுறைகளை பார்வையிட்டது. சே, இதெல்லாம் நான் வாங்கக்கூடிய ரகமே இல்லை ஷிவ். ஜோடி 20 ரூபா. ஆனால் இந்த குளிருக்கு காலுரை போட்டால் தான் தாங்கும். ஆக இது மட்டும் போதும். அவள் நுனி விரலால் ஒன்றை தொட்டு காட்ட, நான் இதை வாங்கிக்கிட்டுமா லதாங்கி, பவ்யமாய் அனுமதி கோரினான் அவனது ஷிவ். ஒரு உதட்டு பிதக்களுடன் வெளியே நடந்தவளை சிறு யோசனையுடன் நேர்த்தியின் பார்வை பின்தொடர்ந்தது. சற்று அபூர்வமான பெயர்தான். ஒருவேளை இவள்தான் சுரேனின் லதாங்கியா? இப்படி சாயமேற்றிய கூந்தலைத்தான் அவன் தன் தாயிடம் புகழ்ந்திருந்தானோ? சிங்கத்தின் பிடரி போன்றிருந்த இந்த அலங்காரத்தை கமலம்மாள் கண்டால் இவளுக்கு சிரிப்பு பொங்கியது. அதிசய ராகம் அத்தியாயம் 11. சகோதரர்கள் இருவரும் இத்தனை விரைவாய் காரியத்தில் இறங்குவார்கள் என்று அவள் நினைத்தாள் இல்லை. ஆளுக்கு ஒரு வேலையாய் பிரித்து முடித்து மறுபடி பண்ணைக்கு திரும்பும் போதே உடன் மூர்த்தி எனும் கட்டட நிர்வாகி ஒருவரை ஏற்றிக்கொண்டனர். இவளுக்கும் விளக்கம் கிடைத்தது. நிலத்தை அளந்து எடுத்து எங்கிருந்தா வசதி, எந்த அளவில் வைக்கலான்னு வரைபடத்தோடு முடிவு செஞ்சு வச்சா வங்கி அதிகாரிங்க கடனை இன்னும் துரிதப்படுத்துவாங்க. தவிர இருக்கிறதையும் போட்டு நாம் அடிப்படை வேலைகளையும் ஆரம்பிச்சிடலாம். ஒரு சதுர அடிக்கான செலவு என்ன? சமையல், பராமரிப்பு, பரிமாறும் வேலைக்கு உள்ளூர் ஆட்கள் தேவையா அல்லது வெளியூர் நபர்களை வரவழைப்பதா என்று விதவிதமான விவாதிப்புகள். உள்ளூர்காரங்களுக்கு வேலை தரது வசதி, வெளியூர்லேருந்து வர்ற வேலையாட்களுக்கு நாம் இல்லை இட வசதி செஞ்சு தரணும். இவளும் சம்பாஷணையில் உற்சாகமாய் பங்கெடுத்து கொண்டாள். ஏன், பண்ணைக்கு வலதுபுறம் பயன்படுத்தாமல் நெடுக ஓடும் ஒரு கட்டடம் இருக்கு, அதில் 2 கழிப்பறை சேர்த்துட்டா போதுமே. பரிமாறுறது கூட இப்போ ஒரு கலையாக கற்பிக்கப்படுது. முறையாக சமையலும் கற்றுவங்க வந்து செஞ்சால் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். அவங்க செய்கிறத பரிமாறுறதை பார்த்து நம்ம உள்ளூர் ஆட்களும் வேலையில் தேரட்டும். பொதுவாக நல்ல தரம் கிடைக்கும். ஆர்வமான அவள் கருத்துக்களை ஆவலாய் கேட்டுக்கொண்டேன். நிச்சயமா லதா, உனக்கு களைப்பாக இருக்கும். ஆனால் இங்கே கூட நின்னா எங்களுக்கு இப்படி பல நல்ல ஆலோசனை கிடைக்கும். நரேனின் வேண்டுகோளை கேட்டதில் ஆச்சரியம் என்றாலும் இவள் விகு பண்ணவில்லை. அவசரமாய் மதிய உணவை முடித்தவர்கள் நிலத்தை அளக்க குறிக்க ஆரம்பிக்க இவள் அவற்றை குறிப்பெடுக்கலானாள். அம்மா, கொடை தர பிடிக்க சொன்னாங்க என்றபடி குடையுடன் வந்து நின்றாள் ஒரு பணிப்பெண். சரி, அதுக்கு நீ எதுக்கு? குடை மட்டும் போதுமே. சற்று நேரம் குடையுடன் நின்று எழுத முயன்றவள் பணிப்பெண்ணின் தலை மறைந்ததும் குடையை மடக்கிவிட்டு காரியத்தில் கண்ணானாள். முதல்ல கழிப்பறைங்க, அந்த வசதி இல்லாததால தான் அவங்களுக்கு இந்த சாலையோர உணவகம் கட்டுற பொறியே கிளம்பிச்சு. மூர்த்தி ஆரம்பித்தார். மன்னிக்கணும் சார், அது அத்தனை பாங்கா இருக்காது. கண்ணை பறிக்கிறது போல ஒரு கை காட்டி வரோம். அதில் வெவ்வேறு நிற பலகைகள், இங்கே இருக்கும் வசதிகளை தெரிவிக்கிட்டோம். சிறுவர் பூங்கா, உணவகம், ஐஸ்கிரீம், கழிவறைகள், தலை சுற்றல் காய்ச்சலுக்கான எளிய மருந்து கடை, குளிருக்கு தேவைப்படுற மஃப்ளர், காலுறை, சால்வைகள் விற்கிற ஒரு சின்ன கடை. இந்த முன்னேற்பாடுகள் இல்லாமல் வர்றவங்களும் இருக்காங்க தானே? கிரேட். சுரேன் கண்களை விரித்தான். அப்போ முதல்ல சிறுவர் பூங்கா வரட்டும் மூர்த்தி சார். அதில் குட்டியா, சருக்கு, ஊஞ்சல், ஒரு கூண்டில் கிளி, குருவிங்கன்னு பிரமாதம். தோன்றிய அதே வேகத்தில் மறந்து போகும் என்பதால் அத்தனையும் குறித்து வைத்தாள். தேநீரோடு வந்த பணிப்பெண் மறுபடி குடை பிடிக்க நேர்த்தியின் சங்கோஜத்தை கண்டனர் என் நகைத்தான். இது அம்மாவோட திருப்திக்கு இருக்கட்டும், இதுவும் கூட ஒரு தோரணையாக தான் தெரியுது என்றான். பேருந்து ஒன்று மகா இறைச்சலுடன் கடக்க அதிலிருந்து ஒரு கூவல் நேர்த்தி என்று கேட்டது. தன்னிச்சையாய் திரும்ப துடித்த தலையை தடுத்து நிறுத்தினாள். பண்ணையின் பெயர் பலகையை யாரோ உறக்க வாசிக்கிறார்கள், அவ்வளவுதான். அசடாட்டம் திரும்பி பார்க்கக்கூடாது. மதிய வெயிலில் ஆரம்பித்த பணி இருட்டும் வரை ஓரளவு திருப்தியாய் முடிய வீடு திரும்பினார்கள். இரவு உணவை அனைவருக்கும் பரிமாறிய கமலம்மாளுக்கு குறைதான். லதாவை ஏன்பா வறுத்து எடுக்கணும்? என்னம்மா, திட்டத்தோட அச்சாணியே மேடம் லதா தான். எப்படி உருவாக்கலாம், விசிரிக்கலாம் அப்படிங்கிறதோட கூடவே நின்னதால தான் வேலை சீக்கிரமாக முடிஞ்சது. ஏம்மா இவ்வளவு நாளாக நீங்கள் இப்படி ஏதேனும், அதாவது ஒரு பெண்ணோட பார்வையிலேருந்து ஐடியா தந்திருக்கலாம் தானே? நீங்கள் கோடு போட்டால் நாங்கள் அதில் ரோடு வளர்த்துருப்போம்ல. அடடே, என்னையே மட்டம் தட்ட ஆரம்பிச்சாச்சா? எனக்கு என்னப்பா தெரியும், அதுக்கு தான் சின்னவளை சூட்டுகையாக மருமக வரணுங்கிறது. இதுவரை கிடைத்த புகழ்ச்சியில் சற்று நெளிந்த நேர்த்தி இப்போது உஷாரானாள். மருமகள் என்ற வார்த்தையில் அவளது குற்ற உணர்வும் பயமும் நெருடுவதை புரிந்த சுரேன், மருமகள்ன்ற பேச்சு விடுங்கம்மா, லதா தொடர்ந்து இங்கே தங்கட்டும். ஒரு புத்திசாலி பொண்ணா, சிறந்த காரியதரிசியா, கடும் உழைப்பாளியா. கை நீட்டி முழகியவனை தடுத்து சிரித்தாள். போதும் சுரேன், ப்ளீஸ். பேச்சு தானாகவே திசை மாறியது.
அம்மா, ஜிக்கிக்கு நோவு கண்டுருச்சுமா? பனிப்பெண் சொல்லவும் பேச்சு வீட்டு நாயை பற்றியானது. ஜிக்கி கர்ப்பமாக இருந்தா என்ன? கேட்டான் சுரேன். ஆ, நான் பார்த்துட்டு வரேம்மா என்று எழுந்த நேர்த்தியை கமலம்மாள் தடுத்தாள். வேண்டாண்டா, இந்த நேரம் புதுமுகம் கண்டா ஜிக்கி பயந்துக்கும், கடிச்சாலும் கடிச்சிடும், போகாத. அதுக்கு என்ன நல்லா தெரியுமா, தினம் பார்ப்பேனே, அதை ஒரு தரம் பார்த்தா எனக்கும் திருப்தி. கூட ரெண்டு சாக்கு விரித்து ஒரு தட்டில் பாலும் வைக்கணும். வெட்டினரி டாக்டருக்கு வேணா ஃபோன் போடுறேன், ஆனால் இதுவரைக்கும் அதுக்கு தேவையே வந்ததில்லை என்றபடி நரேன் எழுந்தான். கால்நடை மருத்துவர் வருவதற்குள் ஜிக்கி 4 குட்டிகளை ஈன்றிருந்தது. மருத்துவர் தந்த சில சத்து மாத்திரைகளை வாங்கி கொண்டாள். மறுநாள் யாரோ சமையலறையில் உருட்டும் சத்தத்தில் விழித்த நரேனுக்கு அங்கு நின்றவளை கண்டு வியப்பு. என்னலத்தா இந்த நேரத்தில் இங்கே என்ன வேலை? இல்லை சும்மா தான், பால் ராத்திரி சரியாக சாப்பிட்லையா நீ? எனக்கு இல்லை, ஜிக்கிக்கு குட்டி போட்டதால் சோர்ந்துருக்கான். இடையே எல்லாம் சூடாக பால் வச்சா நல்லது, டாக்டர் தந்த டானிக்கையும் கலந்து வச்சேன். ஏன் ராணிக்கிட்ட சொல்லக்கூடாது? பாவம், அவள் எனக்கு கொடைப்பிடிச்சதுலே அயர்ந்துட்டா. சிரித்தாலும் அவன் விழிகள் அவளை வினோதமாகவே படித்தன. தமிழில் கடிதாசி எழுதவே நாங்கள் பிரத்தியாரை தேடணும், இதில் இங்கிலீஷில் எழுதணும்னா எப்படிம்மா? நம்ம மொழியில் 4 எழுத்து படித்தா போதும். கணக்கு பூகோளம் போதாமல் இது வேற என்ன புது நொச்சு? மருதுவின் மனைவியின் அங்கலாய்ப்பை கேட்டபடி பால் இல்லாத கடும் காஃபியை துளி துளியாய் பருகி கொண்டிருந்தாள் நேர்த்தி. சாணமிட்டு மெழுகி அந்த ஓட்டு வீட்டின் தரை உட்கார குளுமையாகவே இருந்தது. நேர்த்தி பண்ணையை நெடுக நடந்து கடக்க இறுதியாய் வந்ததுதான் பண்ணையால் மருதுவின் இச்சிறு வீடு. மரங்களில் படர்ந்திருந்த வெணிலா கொடிகளை இவள் கண்டு வியந்தாள். பணம் கொடிக்கும் பயிர் என்பதால் சுற்றிலும் மின்வெளி. அக்கொடிகளில் பூக்கள் பூத்து ஒரே வாரத்தில் பீன்ஸ் போல கொத்து கொத்தாய் காய்கள் உயிர் பெற்று தொங்குமாம். அது மட்டும் இல்லாமா, ஏக்கருக்கு 500,000 லாபம் காணலாம் என்றும் மருது சொல்ல, அதிசயமாய் சுற்றி வந்தவளுக்கு வீட்டில் காஃபி உபச்சாரத்தோடு மருதுவின் மகன் ரஜினியின் அறிமுகமும் கிடைத்தது. 10 சூட்டிகை பையன். இவன் படிக்கணும்னு வச்சியதை எசமான்ட்ட சொன்னேம்மா, படிப்புக்கு பணம் கட்டி அவரே டவுன் ஸ்கூலுக்கு போக சொல்லிட்டார். ஆனால் அங்கே படிப்பு எளிமையா இல்லைங்களே? ஆங்கிலத்தில் ஒரு கடிதம் எழுதணும், அவ்வளவுதானா? அதுவும் தெரிஞ்சுக்க வேண்டியதுதானே? அப்போ அவங்களாம் அதை கற்றுத்தரணும். மறுமுறை நீங்கள் பள்ளிக்கு போனால் உங்கள் வீட்டை நிலவரத்தை எடுத்து சொல்லுங்கள், இப்போ நான் உதவுறேன் என்ன? சிறுவனோடு உட்கார்ந்து கற்றுத்தந்த திருப்தியோடு வீடு திரும்பிய போது இருட்ட ஆரம்பித்திருந்தது. எத்தனை இனிமையான வாழ்விது! இங்கு ஏமாற்று மருமகளாய் அல்லாமல் அனைத்திலும் உதவும் காரியதரிசியாய் நுழைந்திருந்தான். தன்னை மீறி பெருமூச்செறிந்தாள். எழும் கட்டடத்தையும் ரசிக்கலாம், வந்த சில நாட்களில் வீட்டையும் சீர்படுத்தி இருந்தாள். எங்கெங்கு முடியுமோ அங்கெல்லாம் உதவியபடி. எத்தனை திருப்தியான வாழ்வு! இங்கேயே இப்படியே தொடர முடிந்தால் போதுமே. கமலம்மாளிடம் அத்தனை உண்மையையும் காலில் விழுந்து சொல்லிவிட்டா இப்படியுமா என்னை ஏமாற்றினாய் என்று வெறுத்து விடுவார்களோ? அல்லது நேற்று பார்த்த லதாங்கியை ஒத்த உண்மையான லதாங்கி வந்து சேர்ந்து விட்டால்? நேற்று அப்பெயரில் ஒரு அலங்கார வள்ளியை மற்றொருவனுடன் கண்டதை சுரேனிடம் சொல்லுவதா? வேண்டாமா? அத்தனை கேள்விகளும் குடைய அயர்வுடன் ஒரு மரத்தடியில் அமர்ந்தால் பருத்த மரவேர் சாய்ந்து அமரவாக இருந்தது. இதமான இறங்கு வெயில் ஒத்தடம் அளித்த சுகத்தில் கண்கள் தாமாக செருகின. பின்னால் கடும் அறவம் கேட்டு திடுக்கிட்டு கண் திறந்தால் திரும்பியவளின் முகம் அச்சத்தில் உறைந்தது. ஓங்கிய கம்புடன் கடுமையாய் நின்றது சுரேன். அதிசயராகம் 12. சற்றும் எதிர்பாராத காட்சி. ரௌத்ரபாவம், கையில் ஆயுதம். ஒரு கணம் நடுங்கி போனால் அலரும் முன் கழி இறங்கியது இவள் முதுகிற்கு பின்னால். ஆக நரேன் வேறு எதையோ அடிக்க முனைந்திருக்கிறான். புத்தியில் உரைத்ததும் திரும்பியவளின் முகம் வீதியில் வெளுத்தது. தரையில் சொத்தென விழுந்தது ஒரு கனத்த நாகம். அடிப்பட்ட அதிர்ச்சியில் சற்று கிடந்து பின்னெழிந்தது. பாம்பு உன்ன இந்நேரம் இங்கே யார் வர சொன்னா? சிறுமியை கண்டிப்பது போல துணிதான், ஆனால் குரல் நடுங்கியதும் விரல்களில் கூட மெல்லிய நடுக்கம். பதறி எழுந்தவளின் கால்கள் தடுமாறியதில் தளிர்கரங்கள் பிடிமானம் தேடி காற்றில் அலைந்தன. விரைந்து பற்றியது அவன் கரம். அவள் எழும்ப உதவியவன் அறிந்துதான் செய்தானோ அல்லது எதிர்பாராது நடந்ததின் விளைவோ அவளை இழுத்து மார்போடு சரித்து கொண்டான். இன்னும் அறவும் சற்றே தொலைவில் நெளிந்த அச்சத்தினாலோ என்னவோ இவளும் அவன் தோளில் பதுங்கினாள். உறக்க கேட்ட அவனது இதய ஒளி ஏதோ இசை போல ஒழித்து அதில் அவளை லயிக்க வைத்தது. ஆறுதல் கூற விளைந்தது ஆறுதல் அல்ல, வேறு ஏதோ ஒரு குறுகுறுப்பு. இனி இப்படி தனியே வர வேண்டாம். கொஞ்சம் தொலைவில் மருதுவோட வீடு இருக்கும், உனக்கு குடிக்க தண்ணி வேணுமா? அங்கே இருந்து தான் வர்றேன். அரை உறக்கத்தில் இருப்பது போல் குளறிய குரலில் சொன்னாள். ஓ, ரஜினிக்கு பாடம் சொல்லித்தந்தேன். ரஜினி மருதுவோட பிள்ளை. இப்போது அவளை தள்ளி நிறுத்தியவன் அன்றுதான் புதிதாக சந்திப்பது போல பார்த்தான். இல்லை கடிதம் எழுதணும், அதாவது ஆங்கிலத்தில்னு, அதுதான் உதவினேன். லதாங்கி என்றான் ஒரு கேள்வி போல. இல்லை
ஆமா, தடுமாற்றம் தொடர்ந்தது. நெருங்கிய காலடி சத்தத்தில் நடுவே இருந்த இடைவெளியை அதிகப்படுத்தினார்கள். ஏதோ கனவுலகத்திலிருந்து விழித்த பாவனை இருவரிடமும். மன்னிக்கணும், நீ பயத்தால அதனால தான் என்றான். தப்பு என் பேர்லேருந்தான் ஐயா. செடிக்கு மருந்தடிக்கிறது பற்றி பேச மதுரையிலேருந்து ஆள் வந்திருக்காங்க. இருவரையும் சேர்த்து பார்த்த வேலையால் தயக்கத்துடனே சொன்னான். நரேன் சுட்டி காட்டிய திசையில் திரும்பி, அடையங்கப்பா என்ன நீளம் என வியந்தான். அச்சமின்றி இயல்பான வியப்பு மட்டுமே. அதை உணர்ந்தது போல புன்னகையுடன் விளக்கினான். இங்கே பூச்சி எல்லாம் சகஜமா? பூச்சி? ஆ, அப்படித்தான் சொல்லுவோம். இருந்தும் எனக்கே இது விஷ ஜாதியாக இல்லையான்றது சந்தேகம். பதட்டத்தில் தட்டிட்டேன். லதாவை எச்சரித்தா பயந்துருவாளோன்ற பதட்டம் வேறு. நரேனின் தடுமாறலான விளக்கத்தை வேலையாலும் வினோதமாகவே கவனித்தான். ஐயா, இதுக்கு சாவடிக்கிற விஷம் இல்லைங்க, ஆனால் உடம்பெல்லாம் தடிப்பு தடிப்பாக வீங்கிடும். இவளுக்கு சிலிர்த்தது. ஆதரவாய் நரேனின் கைகள் தன் தோளில் விழ மேலும் சிலிர்த்தது. இம்முறை அச்சத்தால் அல்ல. அவனோடு இணைந்து நடந்தவளுக்கு புது பயம் முளைவிட்டது. அது குறித்து யோசிக்க யோசிக்க புது கிளைகளை பரப்பியது. அக்கிளைகள் தந்த புது நிழலும் அவஸ்தையே தந்தன. மருமகளாய் இங்கு புகுந்ததை சற்று முன்பு கூட நெருடலுடன் நினைத்தவளுக்கு இப்போது அதே எண்ணம். உள்ளே நிழல் பரப்புவானே. இப்படி ஒரு நேச விதை முன்பே உள்ளே பதுங்கி இருந்ததோ இப்போது சாரலாய் விழுந்து சிலிர்க்க வைத்த அணைப்பில் நரேனின் கரிசனையில் மனமண்ணை விட்டு தளிராய் தலை நீட்டுகிறதோ நரேனின் உள்ளிலும் ஏதேதோ எண்ணங்கள் புரண்டன போலும். அமைதியாகவே நடந்தனர். வழக்கம் போலில்லாத வேகமற்ற நடை. இருவரும் இணைந்த வேகத்தில் தத்தம் யோசனைகளுடன் நடந்ததுமே கூட இன்பம்தான். ஆனால் வீடு நுழைந்ததும் அங்கு லேசான பரபரப்பு. ஐயா, அம்மா உங்களை தேடுனாக. லைத்திருந்த இன்பகனா கலைந்த விதிர்ப்புடன் இருவருமே கேட்டனர். ஏன், என்னாச்சு? உங்கள் மாமா கிட்டேருந்து ஃபோன் வந்ததியா? அதுலேருந்து தான். என்ன சொல்லியிருப்பார் என்று தனக்குள்ளாகவே பேசியபடி தாயின் அறையை நோக்கி நரேன் நடக்க பரிதவிப்பில் இவளும் தொடர்ந்தாள். ஆனால் மகனை கண்டதும் கமலம்மாளின் குரல் உயர்ந்த விதத்தில் இவளது கால்கள் வெளியேவே தயங்கி நின்றன. பெரியவங்க சொல்கிறத கேட்கணும். இப்போ பார் என்ன நடந்து போச்சு, சொல்லுங்க என்னாச்சு? பணிவும் பிரியவுமாய் குழைந்தது மகனது குரல். உன் தம்பியோட தப்பு தான். நம்மளதான் இங்கே வந்திருக்கிறது. வீட்டு மருமகளான்றதை உன் மாமா கிட்ட சொல்ல வேணான்ட்டான். அது சரிதானேம்மா? தீர்க்கமாக இன்னும் முடிவு பண்ணாததால் என்னப்பா முடிவு? இது கடவுளோட தீர்மானம். இல்லைன்னா அந்த தங்கக்கட்டி இங்கே வந்து சேருமா? அந்த செல்வத்தை நாம் நகர விடாமல் அள்ளிக்க வேண்டாம். தான் அருகே இருப்பது அறியாமல் வந்த வாஞ்சையான பேச்சில் இவளுக்கு விம்மியது. சரி, மாமா ஃபோனில் என்ன தான் சொன்னார்? அவர் உறவில், அதாவது உங்கள் அத்தையோட மருமகனுக்கு நம்ம லதாவை கேட்குறாரு. ஒரு நிமிடம் மௌனம். பாத்தியா, நீ இப்படி முடிக்கிற? தாய் சொல்ல இவளுக்கு நரேனின் முகத்தை அதன் பாவனையை காணும் ஆவல் மிகுந்தது. இப்படி அம்சமும் அடக்குமான பொண்ணுங்க இப்போ கிடைக்கிறது அபூர்வம்ப்பா. அத்தனை அன்பானவ, நம்ம கையில் வந்து விழுந்த வைரத்தை நழுவ விடலாமா? பெண்ணை தங்க வைரத்துக்கு ஒப்பிடாதீங்கம்மா. ஏதோ நாம் காபந்து பண்ணும் பொருள் போலவும் வந்து திருடிட்டு போயிடுவாங்கன்றது போலவும். இப்போ பெண்கள் அந்த நிலைமையில் இல்லை. வெட்டி பேச்சுப்பா, நான் விவரமாக சொல்லிட்டேன். லதா எங்கள் வீட்டுக்கான பொண்ணு, சுரேனுக்காக வந்தவனு. சாப்பிட்ட இனிப்பு உடைய கசப்பும் கலந்தது போல் இவள் விழித்தாள். இங்கு யாருக்குமே மனைவியாகும் தகுதி தனக்கில்லை என்று பட அங்கிருந்து நழுவினான். ஆனால் தாய் மகனுக்கிடையே பேச்சு தொடர்ந்தது. லதா, நம்ம புது வேலை திட்டத்தில் உதவ வந்திருக்கான்னு சொல்லுங்கள். இன்னும் 6 மாதங்களுக்கு வேறு பேச்சுக்கே இடமில்லை. நாளைய ஒரு பிரார்த்தனையோட அஸ்திவார வேலை ஆரம்பிக்கலான்னு. நான் சொன்னதை விட்டுட்டு நீ வேற எதையோ நடக்க போகிறத பற்றி சொல்கிறேம்மா. இத்தனை சுமூகமாக வேலை ஆரம்பிக்கும்னு நினைக்கல. இப்படி கிடச்ச சந்தர்ப்பத்தை விடாமல் தொடரணும். நானும் அதே தான்ப்பா சொல்கிறேன். வந்த மருமகளை இல்லானே இல்லாலும் வேண்டாள். வள்ளுவர் வாக்குமா, உலக நடப்பு தான். ஆனால் நாம் என்ன இல்லாதவங்களா? லதாவும் எளிமையான பொண்ணு, தந்த பட்டையே கட்ட கூச்சப்படுறா. அதெல்லாம் பழங்கால துணி, நவீன குமரிகளுக்கு பிடிக்காது. அதற்குள் பின்புறம் இருந்து எழுந்த கூக்குரல் அவர்களும் பேச்சை விடுத்து வெளியே விரைந்தனர். அதிசயராகம் 13. அடடே ரஜினி, நீ சமத்தாச்சே, அழுவலாமா? நான் சும்மாதாங்க பக்கத்தில் நின்னேன், தொடக்கூட இல்லை. நாய்க்குட்டியை நெருங்கினியா? இயல்வாய் விசாரித்தாள் நேர்த்தி. ரொம்ப குட்டியா பட்டாட்டம் இருந்துச்சா? ஜிக்கி பார்க்காத சமயமாக குடிஞ்சேன். நாய் கடித்ததால் வலித்த புஜத்தை பற்றியபடி முணங்கினான். ஜிக்கிக்கு பயம், தன் குட்டிகளை நீ எடுத்துகிட்டு போயிடுவியான்னு. வா, சட்டை கழட்டு. துணிகளை துவைக்கும் சோப்பை தேய்த்து தாராளமாய் நீரை கொட்டி கடிப்பட்ட இடத்தை கழுவினாள். அதை பார்த்த நரேன் கேட்டான். முதலுதவி பெட்டி காரில் உண்டு, எடுத்து தரவா? பேண்டேஜ் போட்டுடலாம். இல்லை இல்லை, இந்த காயத்தை மூடக்கூடாது. முதல்ல ரஜினியை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனோம். ஓஹோ, இவன் தான் மருதுவோட பையனா? உடனே டெட்டனஸ் டாக்சைடு ஊசி போட்டுருந்தான். போட்டால் கவலை இல்லை. ரஜினி வயிற்றை பிடித்தபடி கவிழ்ந்து கரைந்தான். நான் வரல, எனக்கு ஊசி வேண்டாம். எறும்பு கிடச்சா போல இருக்கும்ப்பா. அதுக்கு போய் இத்தனை கண்ணீரை விரயம் பண்ணாதே ரஜினி பையா. இல்லை, தொப்பையில் சுற்றி நிறைய ஊசி குத்துவாங்க, வலிக்கும். ஓஹோ, அப்படி நினச்சிட்டியா? அதெல்லாம் முன்னே. இப்போ 3 இல்லை 5 ஊசி தான். அதுவும் சாதாரணமாக கை இல்லை, இடுப்பில் தான். பொய்யே, கண்கள் வழிந்தன. மெய்யோ பொய், மெய்யோ மெய். முதல்ல அழுகை நிறுத்து.
அக்காவும் கூடவே வரேன். டாக்டர் மொரண்டா தெரிஞ்சா நானே ஊசியை பூவாட்ட போட்டுடுறேன் என்ன? நரேன் வாகனத்தை ஓட்டியதால் ரஜினி மேலும் அழவில்லை. முதலாளியோடு காரில் போகும் குஷி தவிர நாய் கடித்த அதிர்ச்சி அழுத அசதியெல்லாமுமாய் சேர அமைதியாகவே வந்தான். கண்களில் லேசான உறக்க கிறக்கம். நரேன் பேசலானான். நீ ஒரு டாக்டர்னே நினைக்க தோணுது இல்லத்தா? கட்டடக்கலை நிபுணர்னு கூட நினைக்கலாமே. நேற்று முழுக்க உங்களோட அந்த வேலை தானே செஞ்சேன். சின்ன சிரிப்புடன் சமாளித்தவளுக்கு கெட்டிக்காரத்தனமாய் புழுகினாலும் தன் நாடகம் 8 நாட்களை எட்டுவது சிரமம்தான் என்று பட்டது. கண்ணாடி பையிலிருந்து பச்சை திராட்சைகளை ஒவ்வொன்றாய் எடுத்து விரல்களில் வைத்து உருட்டி ஒரு வினோத வஸ்துவைப் போல பார்த்துவிட்டு நீரில் அவற்றை தூக்கியிட்டாள். 1 டசன் உயர்ந்த ரக திராட்சை பழங்கள் பசும் கோழி போல் நீர் பரப்பில் பட்டு பின் மூழ்குவதை கண்டவனுக்கு அதற்கு மேலும் பொறுக்கவில்லை. லதாங்கி, அது ஜாதி திராட்சை, விதை இல்லாதது, கிலோ 100க்கு மேலே. அதை சாப்பிடாமல் இப்படி ஏரியில் தூக்கேறிகிற? ஏன், ஏரியில் இருக்க மீனும் தான் சாப்பிட்டுமே. பெருகிய ஆத்திரத்தை பல்லை கடித்து அடக்கினான். மீனுக்கு பொறி போதுமே. சாரி ஷிவ், இதெல்லாம் நான் சாப்பிட்றதில்ல. மீனாக்கு வேணுந்தான். வேண்டாவை, நான் ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறேன். என் அக்கா பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவன் சொன்னதை காதில் வாங்காமல் மேலும் சில திராட்சைகளை அவள் நீருக்கு இறைத்தாள். லதா, வேணா. உயர்ந்த அவன் குரலில் இவள் முகம் வெடுக்கென உயர்ந்தது. சரி, அப்போ நான் இறங்கிக்கிறேன். நினச்ச இடத்துல நினச்ச கணம் இறங்க. இது காரும் ரோடும் இல்லை. போட்மேன், படகை கரைக்கு விடுங்க, காட்டமாய் உத்தரவிட்டாள். படகை 1 மணி நேரத்துக்கு எடுத்திருக்கேன், வாடகை 800 ரூபா, பிச்சை காசு. மகா அலட்சியத்தில் வார்த்தைகளை துப்பினாள். இப்போது அவனும் கோபம் வெளிப்படையானது. சம்பாதிக்கிறவனுக்கு தான் தெரியும் காசு எத்தனை சிரமத்தில் வந்ததுன்னு. சரி, அதை யோசித்தபடியே போங்க, நான் ஹோட்டல் அறைக்கு போகிறேன். அதோட வாடகையும் சாமானியம் இல்லை. தொடர்ந்து நான் கொடைக்கானலில் தங்குறதா இல்லை, சென்னைக்கு திரும்பலாம். நான் வியாபாரியில் தாங்கி, அவனது குரல் மிரட்டியது. இதுவரை செலவழித்ததுக்கானதை உன்கிட்டருந்து வசூலிக்கணும், பிறகு திரும்பலாம். அவளது முகம் சற்று வெளுத்தது. ஆனால் படகை செலுத்திய ஆள் இவர்களின் பேச்சு ஏதும் காதில் விழாதது போல ஒரு ரப்பர் முகபாவனையில் இயந்திரம் போல நீரை துடுப்பால் விலக்கி கொண்டிருந்தான். படகும் ஏரியில் மிதந்த மற்றவற்றைப் போல சாதாரணமாயில்லை. நல்ல அகண்ட அமைப்பு, மேலே வெயிலிலிருந்து பாதுகாப்பு தர வர்ண துணி கூரை, அதன் கீழே 20 தாராளமாய் இருக்கும் அளவு மெத்தையும் மிருதுவான தலையினை திண்டுகள். இங்கிதம் அறிந்த படகோட்டி வேறு. ஆக ஏரியின் படகில் தயவில் மிதந்து கொண்டிருந்த மற்ற பயணிகளின் ஆர்வ பார்வை அடிக்கடி இவர்களின் மீது பட்டது. ஆனால் லதாங்கிக்கு எதுவும் ரசிக்கவில்லை. ஆயிரங்களை, ஏன் 100,000 கூட முறுமுறுப்பில்லாமல் இவருக்காக ஊதிய சுரேனை ஒதுக்கிவிட்டு 100களை கூட கணக்கு காட்டும் இவனுடன் வந்த பிசகு புரிய பொறுமினாள். தராதரம் தெரியாமல் கால் வைத்தாயிற்று. வழுவழுத்து அவளது புஜங்களை இறுக்கமாய் பற்றி இழுத்தவன் குரலில் போலிக் குழைவு. செலவழிக்கிறது பற்றி ஏதுமில்ல லதா, அதுக்கேற்ற பலன் வந்துடணும் இல்லை, என்ன நான் சொல்கிறது? அவன் பிடி முரடானது. இவள் அலறினாள். ஐயா, படகுக்காரரே, என்னை கரை சேர்த்துருங்க. இந்தாலும் என் புருஷனெல்லாம் இல்லை, நம்பி வந்ததுக்கு ச்சே பட்டுட்டேன், கரைக்கு ப்ளீஸ். என்னடி ட்ராமா காட்டுற? இந்த மிரட்டலில் இவள் பதறி எழுந்து நிற்க படகு கட்டின்றி ஆடியது. அப்போதுதான் துடுப்பு பிடித்தவரின் வாய் திறந்தது. உட்காருமா, போன வாரம் இப்படி நடு ஏரியில் எழுந்து நின்று மறு படகுக்கு மாறின பொண்ணு தடுமாறி தண்ணியில் விழுந்துருச்சு. 2 ஹவர் கழித்து பணமாக தான் எடுத்தோம். கரைக்கு போயிடுறேன், முதல்ல உட்காருங்க. உயிர் மீதுள்ள பயமோ என்னவோ ஷிவ் எனப்பட்ட சிவராமும் பேசாமல் அமர்ந்திருக்க அன்னப்பட்சி போன்ற படகு கரை நோக்கி நகர்ந்தது. கரை ஏறியவளுக்கு ஆத்திரம் மிஞ்சியது. பை பை ஷிவ், இது நிரந்தரமான குட் பை, இனி நாம் ஒருத்தர் முகத்தை மற்றவர் பார்த்துக்கவே வேணாம். அவன் நக்கலாய் சிரித்தான். இங்கேருந்து சென்னைக்கு பொடிநடையாக நடந்துட முடியுமா என்ன? டிக்கெட் பதிவு செய்யணும், அதுவும் மகாராணிக்கு ஏசி குளிர் வேணும், வழிக்கு சிக்கன் பர்கர் ஐஸ் வாட்டர்னு. எல்லாம் சுரேன் பார்த்துக்குவார். வர்ற வழியில் கூட அவர் பண்ணையை பார்த்தேன். விஸ்தரிக்க போகிறார் போல. அங்கே போயிட்டா என்னை தங்க தட்டில் தாங்குவார். அப்படிப்பட்டவரை விட்டுட்டு வந்ததுக்கு இந்த பாடம். பேரம் பேசுகிற உன்கிட்ட சிக்கி. அவளின் கடுப்பை கவனிக்காமல் தன் கை கடிகாரத்தில் கண்களை பதித்தவன். உலகத்தில் உழைக்காமல் எந்த சொகுசும் கிடைக்காதடி லதாங்கி, அவன் பேச்சில் இவளுக்கு கூசி கொதித்தது. போய் அறையில் இரு, இன்னும் படகு சவாரி 1/2 மணி நேரத்துக்கு இருக்கு, முடிச்சிட்டே வரேன். சரிதானா? அவனது சைகையில் படகு மறுபடி ஏரிக்குள் புகுந்தது. ஆத்திரத்தில் உடம்பு நடுங்க அருகே இருந்த விடுதியை நோக்கி நடக்கலானாள். ச்சே, நடுவிய பின்புதானே சுரேனின் அருமை புரிகிறது. எத்தனை கண்ணியமாய் படகினான். 1.5 வருடம் கழித்து மிக தன்மையாய் தனிமையில் நாம் கணக்கில்லாமல் செலவழிக்கிறது சரியில்லைன்னு படுதில்லதா. அண்ணன் கோவிக்கிறதுலேயும் அர்த்தம் இருக்குது. குடும்ப தொழிலை கவனிக்காம நான் இப்படி பணத்தை அழிக்கிறதுல அம்மாவுக்குமே கவலை. அதை போக்க முதல்ல நாம் கன்னியாலம் பண்ணிக்கலாம். மாதத்துக்கு 1 வாரமே நான் சென்னையில் உனக்கு வேண்டியபடி வந்து இருந்து போகலாம். என்ன இப்படி நயந்தவனை எப்படி பந்தாடினாள்? பாபாலாலில் ஒரு மோதிரம் பார்த்தேன் சுரேன், பூனையாய் அவனை உரசினாள். விலை 1.5-1.5 லட்சம் நினைக்கிறேன். அதை வாங்கிய விரலில் போட்டு நிச்சயம் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த கல்யாண கனவு காணலாம். இந்த பேராசையான சீண்டலையும் அவன் நிஜமாக்கிய போது சற்று அதிரத்தான் செய்தது. ஆனால் தன் விருப்பப்படி
சுற்றும் வாழ்க்கை முறைக்கு கல்யாணம் எல்லாம் சரிவராது என்ற தயக்கமும் சுவர் எழுப்பியது. அதுவும் பட்டணத்து பரபரப்பு. பகட்டிற்கு பழகிய தான் மரங்கள் மட்டுமே மிகுந்த வனத்தில் வாழ்நாளை மொத்தமாய் கழிப்பது, ஒரு உதச்சி சாயம் வாங்கக்கூட 1.5 மணி நேர பயணம், 1.5 லட்சம் வைரத்தை விரலில் போட்ட பின்னும் யோசித்தவளை வேறு ஒருவனோடு மிக நெருக்கமாய் டிஸ்கோவில் பார்த்தபோது சுரேனின் கோபத்தை இவள் முதலில் பார்த்தது. எதற்கும் தன்முன் மண்டியிடாத குறையாய் கெஞ்சியவனை அவள் மதிக்கவில்லை. தடாலடியான மற்ற ஆண்களால் கவரப்பட்டாள். ஆனால் இப்போது தெரிகிறது அவரவர் லட்சணம், கீழ்த்தரமான குணம். ஓரளவு மகிழ்வு மானத்தோடு இனி வாழ வேண்டுமெனில் சுரேனிடம் சரணடைவதுதான் வழி. உடனே பெட்டியை அடுக்கி இங்கிருந்து கிளம்ப வேணும். சிவதடியன் படகு சவாரி முடிந்து திரும்புவதற்குள் அவசரமாய் நடந்தவளை ஒரு குரல் அவசரமாகவே வழிமறித்தது. மேடம் லதாங்கி, நீங்கள் நேர்த்தி பண்ணைக்கு தானே போகணும்? நான் அழைச்சிட்டு போகிறேன். அதிசயராகம் 14. ஆபத் பாந்தவனாய் தன்னை காட்டிக்கொண்டவனை மேலும் கீழுமாய் நோட்டமிட்டாள் லதாங்கி. ஆள் அத்தனை பாந்தமாயில்லை. தலையில் தேய்த்து மிஞ்சி எண்ணெயை முகத்திலும் தடவியது போன்ற வழுவழு தோற்றம். தாடையிலும் இடுப்பிலும் அசட்டு சதை பிதுக்கம். ஆக பதிலளிக்காமல் நடையை தொடர்ந்தாள். நான் இப்போ பண்ணைக்கு தான் போகிறேன், அதான் கேட்டேன். பண்ணையின் வேலையாட்களில் ஒருவனும் கால் பார்வையை மட்டும் அவன் புறமாய் பாய்ச்சியவள் என்றாள். நான் நேர்த்திக்கு வேண்டியவன், அவளுக்கு இப்படி ஒரு வாழ்வு கிடைக்கணும்னு கண்டேனா? என்ன, நாம் கிடைச்ச கொம்பை விடக்கூடாதுன்னு கிளம்புனப்போ தான் அந்த ஆள் உங்களோட பேசினதை கேட்க நேர்ந்தது. இவளது புருவங்கள் அழகாய் சுழித்தன. நேர்த்தி? ஆமாங்க, அனாத விடுதியில் வளர்ந்த பொண்ணு. அவள் அங்கே நின்ன தோரணையை பார்க்கணுமே, கொடை பிடிக்க ஒரு ஆள். நம்ப முடியாமல் குரல் கொடுத்தேன், ஆனால் அவள் திரும்பலை. லதாங்கியின் அவசர நடைக்கு ஈடு கொடுத்தபடி அவளை தொடர்ந்தவனின் பேச்சும் தொடர்ந்தது. சினிமாவில் வர்றது போல் ஒரே சாயலில் ரெண்டு பேரும் ஒரு டவுட்டு. அடுத்த ஸ்டாப்பில் பஸ் டீக்காக நின்னப்ப இறங்கி அந்த நேர்த்தி பண்ணையை பற்றி விசாரிச்சேங்க. அங்கே வேலை பார்க்குறவர்னு ஒரு ஆளையே காட்டினாங்க. என் முதலாளி உங்கள் முதலாளியோட படித்தவர்ப்பான்னு எடுத்து விட்டேன். கூட ஒரு பொண்ணு நினச்சேன், முதலாளிக்கு கல்யாணம் ஆயாச்சான்னு பேச்ச வளர்க்க மீன் சிக்கிருச்சு. அந்த அம்மா வந்து 5 நாள் தான் ஆச்சு, பெரியம்மாவுக்கு ஒத்தாசைக்கு வந்திருக்காங்க. பேர் லதாங்கி, தங்கமான பொண்ணுண்ணா. பின்ன ஏதோ நேர்த்தின்னு அவள் பேச்சின் ஒருமை அலட்சியத்தை துடைத்து போட்டு விட பல்லை காட்டினான். நெஜ பேர் அதாங்களே. நேர்த்தி 6 நாளைக்கு முன்னதான் கொடைக்கானல் பஸ் ஏறினான். எப்படியோ வழியில் இறங்கி இங்கே புகுந்துட்டா. தவிர ஸ்னேகா இல்லத்தில் அவள் இல்லை. வழியில் இறங்கினதா பாதுகாப்பாக இருக்கிறதா தகவல் மட்டும் வந்திருக்கு. தன் பிரச்சனையில் மூழ்கியிருந்த லதாங்கியின் புத்தி இப்போது விழித்து கொண்டது. அவள் பேர் லதாங்கினா அப்படின்னா நான் தான் அவள்னு ஏமாத்தி நாடகம் ஆடியிருக்கா. முகம் பரபரக்க, கண்களில் புரிதலின் வெளிச்சம். இப்போ அங்கே போய் அவளை கையும் களமாக பிடிச்சிடலாம் மேடம். நீங்களும் வந்தா? ஒரு டாக்ஸி எப்படி? நான் 5 நிமிஷத்தில் வந்துடுறேன். ஏரிக்கரையில் சுற்றுலா பயணிகளை ஒரு சுற்று ஏற்றி போக காத்திருந்த குதிரைகளை தாண்டி இவன் வாடகை கார்களின் அணிவகுப்பை நோக்கி விரைந்தான். என்னன்னா, ஒரு லாரி மணல் 800 ரூபாவா? கொள்ளை இல்லை. என் சிநேகிதன் தன் கிராமத்து பக்கம் இருந்து பாதி வரை கிடைக்கும்னு சொல்வான். எப்படியும் வங்கிக்கு போகணும். அப்படியே டவுனில் அவனை பார்த்து கேட்கவா? பேசிய தம்பியை துளி ஆச்சரியத்தோடு பெருமிதமாய் பார்த்தான் நரேன். ஆயிரங்களை தூசாய் எண்ணி ஊதி உதறி தள்ளியவன் சில நூறுகளை மிச்சம் பிடிக்க நினைப்பது பெரிய மாற்றம்தான். அதுவும் ஒரே வாரத்தில். கால் கட்டு போட்டால் எல்லாம் நேராயிடும் என்று பெரியவர்களுக்கு சொன்னது எத்தனை சாத்தியம்! ஆனால் உள்ளே விரக்தியும் காந்தியது. அதை ஆற்ற முயன்றபடி தம்பியிடம் பேசினான். நிச்சயமா சுரேன், அப்படியே சிமெண்ட்டுக்கும் சொல்லிடு. பிறகு சொல்லுனா? சகோதரர்களில் இப்போது இயல்பாய் பேச முடிந்தது. முன்பு பணம், கடன், செலவு பற்றி ஒருவரை ஒருவர் பிடுங்கி எடுத்தவர்கள் இப்போது அதையெல்லாம் பற்றி இணக்கமாய் பேசியதும் அல்லாமல் மனம் பற்றியும் பேசினார்கள். தெளிவு வரும் வரையிலான பேச்சு. காரில் ஏறிய இளையவனை மூத்தவன் கையசைத்து வழி அனுப்பிய காட்சியில் தாயுள்ளம் நனைந்தது. ஒருவரை ஒருவர் தவிர்த்த அவளும் போய் இப்படி ஒரு அன்பு காட்சிகளுக்கு அதிசயமாய் கிடைத்த வரம்தான். மீண்டும் வீட்டினுள் வேசனையுடன் வந்த நரேன் தாய் மதிய உணவு பற்றி ஏதோ கேட்டதை கூட உணராமல் தன்னறைக்கு போனான். ஆனால் பெற்றவளுக்கு இப்போது கவலை இல்லை. பிள்ளைங்களுக்கு சதா வேலை ஞாபகம் என்றே பெருமிதமாய் அழுத்து கொண்டாள். காற்றில் ஆடிய முல்லை கொடி அவர் கவனத்தை கவர, ஏன் சீனு, இதை கொம்பளை படத்தி விடுன்னு சின்னம்மா சொல்லலை? கேட்டதோடு தானே தோய்ந்து அலைந்த பசுங்கொடியை கொம்பில் பிணைக்க சீனுவும் வந்து உதவினான். ஆரம்பிச்சேம்மா, பிறவு பாதியில் நிறுத்திட்டேன். லதா எங்க? இன்னைக்கு ரஜினி பயலுக்கு 2வது ஊசி இல்லம்மா. அம்மா தான் வைத்தியர்கிட்ட பயலில் இட்டுட்டு போகிறாங்க. நாய்க்கு வெறிநோய் தடுப்பு ஊசியை வருஷத்துக்கு ஒரு தூரம் போட்டுட்டா மனுஷங்க பயம் இல்லாமல் இருக்கலாமா? எனக்கு அதெல்லாம் தெரியல. ஏன், நம்ம நரேன் கூட அதை பற்றி ஏதும் சொல்லலையே. லதா அம்மா கிளம்பையிலே நீங்கள் குளிச்சுட்டு இருந்தீங்கம்மா, உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. நான் தான் அசடு வழிந்தான். மறந்தியாக்கும். ஓ, மறதிக்கு நல்ல தடிப்பாக ஒரு ஊசியை போட சொல்லணுண்டா? சீனு சந்தோஷமாய் சிரித்தான். பெரியம்மா இப்படியெல்லாம் இதுவரை அவனை கிண்டல் அடித்தது இல்லையே. அப்போது தான் அந்த டாக்ஸி அதீத உருமலுடன் உள்ளே வந்து நின்றது. யாருன்னு பாரு,
விருந்தாளிகம்மா, ஒரு ஆணும் பொண்ணும். கண்களை சுருக்கிய கமலம்மாள் வாசலை நோக்கி விந்தி விந்தி நடக்க வாசற்படிகளில் குதிரை போல் ஏறி வந்த அல்லதாங்கி. அதிசயராகம் அத்தியாயம் 15. கமலம்மாளின் கருத்தில் கண்டதும் உரைத்தது வந்த பெண்ணின் வினோத கூந்தல்தான். பட்டை பட்டையாய் நிறங்கள், அதை இப்படி தேசிய கொடி போல விரித்து பறக்க வேறு விட்டிருக்கிறாளே. யார் இவள், யாரை தேடி? நான் லதாங்கி. சுரேன் இருக்காருல்ல? வாமா, இது சுரேன் வீடு தான், நான் அவனோட அம்மா தான். உள்ளவா. அவர் எங்க? டவுனுக்கு போயிருக்கான். கொடைக்கானலுக்கா? வந்தவளின் முகம் விழுந்தது. ஆமாம்மா, மூத்தவன் இருக்கான், பார்க்குறியா? இப்போது முகம் சற்று கருத்தது. வேணா, காத்திருக்கேன், சுரேனை தான் பார்க்கணும். இருமா, முதல்ல மோர் சாப்பிடுங்க. வேணாம், ஜூஸ் இருக்குமா? டின்ல அடைச்ச பழரசம் பண்ணையில், அதுக்கு என்ன தேவைம்மா? மரத்துலேருந்து 4 ஆரஞ்சுகளை பறித்து பிழிஞ்சு தர சொல்கிறேன். இளையவள் முகம் சுழித்தாள். அதெல்லாம் சுகாதார குறைவு, வேணாம். அப்போ நானே பதனமாக பிழிஞ்சு தரேம்மா, பிரயாண அலுப்போடு இருப்பேன். போனால் போகட்டும் என்ற முடங்கள். இந்த தம்பி யாரு? லதாங்கியுடன் நிற்கவா அமரவா என்ற பரிதவிப்பில் நின்ற இளைஞனை காட்டி விசாரித்தார் கமலம். உனக்கு? எனக்கு தெரியாது. இந்த பண்ணைக்கு வரணுன்னாரு, நானும் இங்கே வர வேண்டியிருந்ததால் சேர்ந்தே வந்தோம். அது மெய்யே என்றாலும் முகத்தில் அடித்த அத்தொனியில் உடன் வந்தவன் காற்றாடப் போவது போல் வெளியே நடந்தான். இப்படி நிற்கிறேம்மா என்றபடி, தம்பி உங்களுக்கு குடிக்க காஃபி இருந்தால் நல்லது, குளிருக்கு இழித்தான். அனுப்புறேன்ப்பா. கனிந்த ஆரஞ்சுகளை பிழிந்த கமலத்தின் உள்ளே கேள்விகள் ததும்பின. யார் இந்த பெண்? பெயர் லதாங்கி என்கிறாளே, சிங்கத்தின் பிணறி போல சிலுப்பான வினோத தலைமுடி, ஒருவேளை இவள்தான்? ததும்பிய கேள்விகள் நுரைத்தள்ளின. நுரைத்த சந்தேகத்தை ஒதுக்கியவள் பழரசத்தில் அளவாய் இனிப்பிட்டு வேலைக்காரி மூலம் முன்னரைக்கு அனுப்பினாள். வலுவற்ற கால்கள் இப்போது மேலும் தொய்ந்தன. என்ன ரஜினி, அடுத்த ஊசி இன்னும் 3 நாள் கழிச்சுதான், நீ ஏன் போய் போட்டுக்கு வரல? அக்கா அப்போ ஊரில் இருப்பேனே இல்லையோ? குரல் தடுமாற பேசினாள் நேர்த்தி. சரிக்கா, நீங்கள் சொன்னாப்புல ஊசி அத்தனை வலிக்கல, கட்டெரும்பு கடிச்சாப்புல தான் இருக்குது. ஓடு வீட்டுக்கு. ஜிக்கியும் சாதாரணமாக தான் இருக்குது, ஆக ஒன்றும் பயம் இல்லை, வரேங்க்கா. ஒரு இளம் உறவுளுடன் வீட்டினுள் நுழைய முனைந்தவளை அந்த அழைப்பு சுண்டி நிறுத்தியது. நேர்த்தி திடுக்கிட்ட இதயம் சற்று நின்று பின் துடித்தது. தன் முன் தெரிந்த முகத்தை பார்த்ததும் மீண்டும் துடிப்பு நின்றது. அதிக பரிச்சயப்படாத முகம் என்றாலும் மறக்கவும் முடியாததாயிற்றே. சமீபமாய் 10 நாட்களுக்கு முன் சந்தித்த முகம், சந்தித்த கையோடு இவளிடம் பல்லிழித்து அறையும் வாங்கிய முகம். இவளது திகைப்பை ரசித்தான் போலும். என்ன நேர்த்தி, நினப்பு வந்துருச்சா? நீங்கள் எங்கெங்க? எல்லாம் உன்னை பார்க்கதான், அப்படியே பத்திரமா கூட்டிட்டும் போயிடலான்னு. எதிர்பாராத அதிர்ச்சியில் இதயம் எகிரி படபடத்தது. நரேனிடம் வார்த்தைக்கு வார்த்தை பதிலளித்தவள் இப்போது ஊமையாகி இருந்தாள். தப்பித்தால் போடுமென்று வீட்டினுள் நுழைந்தவளை மேலும் சீண்டினான். எங்கே பெட்டி எடுத்துட்டு வரப்போறியா? காஃபியை பருகியபடி கேட்டவனின் அகங்காரம் இவளை உழுக்க சற்று சூடானாள். இல்லை, இந்த வீட்டு முதலாளியை கூட்டிகிட்டு வரப்போகிறேன், பேசுகிறத அவரோட பேசுங்க. யாரது நேர்த்தி? கணீர் என்று விசாரித்த நரேனின் குரல் ஒருபுறம் கொள்ளை ஆறுதலையும் மறுபுறம் இனி என்ன சொல்லி எப்படி சமாளிப்பது என்ற திகிலையும் தந்தது. அவசரமாய் காஃபியை குடித்து தெம்பேற்றிய புதியவன் பேச ஆரம்பித்தான். நான் ராஜனுங்க, இங்குள்ள ஸ்நேக இல்லத்துக்கு வந்தேன். முன்னமே நேர்த்திய பழக்கம், அதான் பார்த்துட்டு போகலான்னு. பார்த்தாச்சுல, கிளம்புறீங்களா? இவளுக்கு விழுக்கென்றது. நரேன் சற்று முன் தன்னை அழைத்தது எப்படி? நேற்று என்ற பெயரிட்டல்லவா? தன் நிஜ பெயர் அவனுக்கு எப்படி எப்போது தெரிய வந்தது? நம்ப முடியாமல் அவனை ஏறிட்டன இவளது விழிகள். அந்த பார்வையை உரிமையுடன் சந்தித்த அவன் விழிகள் சிரித்தன. தைரியமூட்டிய அச்சிரிப்பில் இவளுக்கு தெம்பேறியது. என்ன சார், தேடி வந்த விருந்தாளி கிளப்புறீங்க? விருந்தாளி தேடி வந்த நோக்கம் என்னன்னு முதல்ல சொல்லட்டும். கை கட்டி சற்று கராராய் வந்தது கேள்வி. அந்த கேள்வியில் ராஜன் அயர்ந்து தெரிந்தான். ஏதோ பிரியமா பொறுப்பா தேடி வந்ததுங்க, தவிர ஸ்னேகா இல்லத்திலையும் கொஞ்சம் பிரச்சனை. நேர்த்தி எங்கேன்னு பதட்டோம். வயசு பொண்ணு இதோ இங்கே இருக்கேன், அங்கே போறேன் தாவா காட்டினா அது முறையா? அழகு பொண்ணுங்க உலகத்தில் 100 ஆபத்து. ஆமாம், பொறுக்கிங்க ஆயிரக்கணக்கில் இருக்காங்களே. இந்த குத்தலில் ராஜனுக்கு பொத்து கொண்டு வந்தது. இல்லை, லதாங்கிறவங்க தான் இங்கே வரவேண்டியது. நீங்கள் அவங்கள எதிர்பார்க்க இவளும் அதே பெயரில் இங்கே புகுந்து நீங்களும் குழம்பி என்னையும் குழப்ப பார்க்குறீங்க. இல்லை, இது இவங்க பேர் நேர்த்தி. ஆமாம், அப்படி தானே நான் கூப்பிட்டேன்? ஆ, ஆமாம். ஆனால் பண்ணைக்கு முன்னமே பேர் வச்சிட்டேன், எனக்கு ரொம்ப ராசியான பெயரை அமைஞ்சிருச்சே. ஆமாம் இல்லை, ராஜன் திணறினான். நாளை காலையில் நானும் எங்கள் அம்மாவும் நேர்த்திய ஸ்னேகா இல்லத்துக்கு கூட்டிகிட்டு வரோம், பொறுப்பாளர்கிட்ட பேசிக்கிறோம். திருப்தி தானே? பெரிய மாட்டை காஃபி நல்லா இருந்ததா நானே சொல்லிடுறேன், நீங்கள் கிளம்பலாம். இவளுக்குள் சிரிப்பு முட்டியது. நரேனை கட்டி கொள்ளலாம் போன்றதொரு விறுவிறுப்பான குஷி. ஆக இவருக்கு விஷயம் தெரிந்திருக்கிறது. கமலம்மாவிற்கு? லதாங்கியோடு வந்தேன், அவங்க உள்ளே இருக்காங்க என்றபடி வாசலை அடைத்தது போல் மறித்து நின்ற நரேனை துழாவி உள்ளே போக முயற்சித்தான் ராஜன். அவங்களும் கூடி சீக்கிரமே கிளம்பிடுவாங்க, என் தம்பி வந்த பிறகு சரிபார்க்க வேண்டிய கணக்கு. ஒரு வார்த்தை சொல்லிட்டு நானே சொல்லிக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க. தேடி வந்ததுக்கு நன்றி. குரலின் கடுமை நெம்ப ராஜன் வேறு வழியின்றி கிளம்பினான். உள்ளாக குதித்த சிரிப்பும் குழப்ப கேள்விகளுமாய் இவள் மறுபடி நரேனை பார்த்தாள். என்ன நேர்த்தி அப்படி பார்க்குற? என் பேர் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு.
இன்னைக்கு தான் சுரேன் விவரமாக சொன்னான். ஆனாலும் நீ ஊதாரி இல்லாதாங்க இல்லைன்றது யூகிக்க பெரிய துப்பறியும் நிபுணத்துவம் தேவையில்லை. உன் எளிமையும் பிறருக்கான பரிவும் பேராசையோடைய லதாங்கியோடு ஒத்துப்போகலை. தவிர குட்டி டாக்டர் போல நடவடிக்கைகள் வேறு. அம்மா கூட யூகிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கண் சிமிட்டினான். ஐயோ, அப்போ நான் பொய்க்காரி ஆயிட்டேனே. எல்லாருக்கும் பிடிச்ச பொய்க்காரி என்றவனது சிரிப்பில் மெய் மறந்து நின்றாள். ஆதிசேயராகும் அத்தியாயம் 16. கடந்த ஒரு வார நிகழ்வுகளை அங்கும் இங்குமாய் கிள்ளி அசை போட்டவன் வலதுகரத்தை நீட்டினான். வா நேர்த்தி, அம்மாவை போய் பார்த்துடலாம். தயக்கமின்றி அவன் கையை பற்றி நடந்தவளுக்கு உலகையை ஜெயித்து விட்டது போல் ஒரு துள்ளல். வீட்டிற்கு பெரியவள் என்று சொல்வார்களோ என்ற தயக்கத்தை கூட விரட்டிய பரவசம். வரவேற்பறையில் வெகு ஒயிலாய் அமர்ந்திருந்த லதாங்கியை இருவருமே பொருட்படுத்தும் நிலையில் இல்லை. அந்த உல்லாசம் அமர்ந்திருந்தவளுக்குள் தீ மூட்டியது. ஆனாலும் ஏதும் செய்யக்கூடாத நிலை. சாப்பாட்டு அறையின் நீண்ட ஜன்னலின் அருகே ஒரு நாற்காலி இழுத்து போட்டு சரிந்து உட்கார்ந்தார் கமலம். முகத்தில் நிறைய குழப்பம். தாயை அழைக்க முற்பட்டவனை சைகையால் அமர்த்தினாள். தான் மட்டுமாய் மூத்தவளை நெருங்கி மெதுவாய் தரையில் மண்டியிட்டாள். நரம்போடிய முதிய கையை ஒரு மலர் போல தன்னதில் ஏந்தி கொண்டாள். அம்மா, என்னை மன்னிச்சிருங்க. கமலம்மாளின் விழிகள் இவள் மீது கருணையாய் பதிந்தன. எதுக்குடா செல்லம், என்னாச்சு? நான் என் பேர் நான் லதாங்கி இல்லை. எனக்கும் குழப்பம் சந்தேகம்லாம் தோணுச்சு. இப்படி ஒரு நல்ல பெண்ணா சுரேனை அப்படி சுழட்டி அடிச்சதுன்னு. இப்போ இங்கே வந்திருக்க பொண்ணு யார்? லதாங்கினா இவ தான் சுரேன் பாயலுடைய லதாங்கிம்மா. அவங்களுக்கிடையே ஏதோ சச்சரவு போல. பழச்சாம் பிள்ளை சற்று மகிழ்ந்த அன்னை பெருமூச்சு விட்டார். ஆனால் இந்த பொண்ணும் பாவந்தான், அவனை தேடி வந்த. இப்போது நரேனின் சீரான காலடிகள் இவர்களை நெருங்கின. அவங்க சமாசாரத்தை சுரேன் வந்த பிறகு அலசுவோம்மா. இப்போ இந்த பெண்ணோட பேர் என்னன்னு கேளுங்க. அவசரமாய் பதிலோடு இடைப்புகுந்தாள் இவள். நேர்த்தி. அதுதான் இந்த பண்ணைக்குள்ளே கொஞ்சம் ஆவலோடு நுழைஞ்சிட்டேன். அந்நேரம் நீங்கள் என்ன லதான்னு நினைக்க நானும் மறுத்து பேச முடியாத சூழ்நிலை. உங்களை ஏமாற்றணுங்கிற நினைப்பே கிடையாதுமா. யோசிக்க நான் தான் அவசரப்பட்டேன்ல. ஆனால் அதுவும் நல்லதுக்கு தான் செல்லும். இனியும் நீ எங்கேயும் போகக்கூடாது. உன் குடும்பத்தார்கிட்ட வந்து நான் பேசுகிறேன், கெஞ்சுறேன். அதுக்கு அவசியம் இல்லைம்மா என்ற நேர்த்தி தன் கடந்த காலத்தை விவரிக்க எழுந்த கமலம்மாள் இளையவளையும் எழுப்பி கட்டி கொண்டாள். நேர்த்தி அபூர்வமான பேர். அதை விட அதிசயமாக உன்னை எங்கள் கிட்டே வந்து இணைச்சிட்டா இருப்பார் ஆண்டவர். ஓஹோ, அதான் உன்னை நான் மருமகள்னு சொன்னதும் திகச்சி மறுத்தியாக்கும். இனி அந்த தொந்தரவெல்லாம் தரமாட்டேன். உனக்கு எப்போ எப்பேற்பட்ட பிள்ளை வேணும்னு சொல்லு, அதே போல் பார்த்துடலாம். இளையவள் சற்றே திகைக்க நரேன் பேசினான். ஏமா, இங்கே இருக்க உங்கள் பையன்களை மூத்தவனை முடிச்சா என்ன? தாயின் கண்களில் கிளம்பிய அப்படி வா வழிக்கு என்ற குறும்பில் நேர்த்தியின் முகம் சிவந்து போனது. நெகிழ்வான இந்நேரத்தில் இப்படி அபத்தமாய் பேசலாமா என்று குறுகினாலும் உள்ளே இனமறியாத ஆனந்த குறுகுறுப்பு. லதாங்கியை அதிக நேரம் தனியே உட்கார விடுவது மரியாதையாயிராது என்பதால் மேலும் பழரசம் பிஸ்கட்டுகளை பரிமாறிய நேர்த்தி உடன் அமர்ந்திருந்தது அவஸ்தையான அனுபவம்தான். இவளை நிமிர்ந்தும் பாராமல் கையோடு எடுத்து வந்திருந்த ஒரு வெளிநாட்டு நாகரிக பத்திரிகையை புரட்டி அதில் பொதிந்திருந்தாள் லதா. அந்தி மயங்களில் வெளி வாசலில் வாகன உருமல் கேட்டதும் பத்திரிகையை மூடிவிட்டு பரபரத்தாள். பட்டாம்பூச்சி போல கைகளை அகல விரித்தபடி வரவேற்க விரைந்தவளின் முகம் கனப்பொழுதில் சுண்டி வெளியேறியது. ஏனெனில் ஆர்ப்பாட்டமாய் வந்திறங்கியது அவளது சிவ். கரடி போன்ற ரோம உடலும் இடையிடையே டாலளிக்கும் தங்க நகைகளுமாய் சிவநாதன். அவனை தொடர்ந்து சாவகாசமாய் சுரேன். இவளது வெளிநலை வெலவெலப்பை சட்டை பண்ணாமல் சிரித்தான் சிவா. என்னால் அதாங்கி ஆக்ட் கொடுக்குற, என்னை இப்போ இங்கே நிஜமாகவே எதிர்பார்க்கல. அதான் சொன்னேனே, வசூலிக்காமல் விட மாட்டேன்னு. நம்ம பேட்டை வசூல் ராஜா எட்டாப்பு நாம தான். சுரேன், உங்களை பார்க்க தான் நான் ஓடோடி வந்தேன். ஆனால் இங்கே இவன் எப்படி? மற்றவர்களின் பார்வையிலும் அதே கேள்வியை படித்த சுரேன் விளக்கினான். மணல் விஷயமா பார்க்க போன நண்பன் போலீஸ் இன்ஸ்பெக்டர். அண்ணா, நாங்கள் எங்கள் விஷயமா பேச இவர் அங்கே தன்னோடு வந்த தன் காதலை காணலைங்கிற புகாரோடு வந்தார். ஒருவேளை அந்த பெண் நேர்த்தி பண்ணைக்கு போயிருக்கலாமோன்னு நம்ம இடத்தோட பேர் அடிபடவே எல்லாருமா நேர்லேயே பார்த்துலான்னு இங்கே வந்துட்டோம். நன்றி சார், இப்போ தான் என் மனசுக்கு நிம்மதியாச்சு. கூட்டிகிட்டு வந்த பொண்ணை விட்டுட்டு நான் தனியாக சென்னை திரும்பினா பெரிய வம்பாயிடுமே. யாருக்கு எப்படி பதில் சொல்கிறது? கடவுளாக பார்த்து தான் இளைய பண்ணைக்காரரை ஸ்டேஷனுக்கு அனுப்பி நீ லதாவோட நிம்மதியாக ஊர் திரும்பலாம். மெய்யான அச்சத்துடன் லதா கிரீச்சிட்டாள். ஐயோ இன்ஸ்பெக்டர், என்னை இவரோடு அனுப்பிடாதீங்க. நீங்கள் கொடைக்கானல் வந்தது தங்கினது இவரோட தானே? விரைப்பாக கேள்வி வந்தது. வந்தேன் சார். ஆனால் அவள் மேடும் பேசக்கூடாமல் உதடுகளோடு உடலுமே நடுங்கியது. என்ன சார் குறை வச்சேன்? ஏசி பர்த்து, ஏ கிளாஸ் ஹோட்டலு, நாலொன்றுத்துக்கு டீனிக்கு மட்டுமே 1000 தாண்டும் பில்லு. நான் இத்தனை செலவழிக்கும் போது சும்மா கம்முன்னு அனுபவிச்சுட்டு இப்போ கம்பியை நீட்ட பார்க்குது சார். சிவா புலம்ப எல்லோரும் சுரேனின் முகத்தை பார்ப்பதை தவிர்த்தனர். அத்தனை சிவந்து சிரித்து பரிதாபமாயிருந்தது அது. நல்ல வேளை இந்த கூத்தையெல்லாம் காண கேட்க தன் தாய் அங்கில்லை என்பதே நரேனின் ஆறுதல். சுரேனின் முகப்போக்கே அதில் தெரித்த கசப்பை கண்ட லதாவுக்கு இனி தனக்கு அங்கு இடமிராது என்பது தெளிவானது. ஆனாலும் கெஞ்சினால் தப்புதான் சுரேன், என்ன
என்னை மன்னிச்சிருங்க. கடைசியாக எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் செய்ய முடியுமா? இந்த ஷிவ் கையில் நான் ஆசைப்படாமல் என்னை சென்னைக்கு அனுப்பிடுங்க ப்ளீஸ். அது ஏன் பொறுப்பு என்று முன் வந்த நரேனை இளையவன் நன்றியுடன் நோக்கினான். ஆகாய நீலப்பட்டில் ஜரிகை துளிகள் தெரித்த புடவையில் அற்புதமாயிருந்தாள் நேர்த்தி. இதையும் தான் நினைச்சேன்டா ராஜாத்தி. எதை அத்தை? சுரேனை கட்டிக்க போகிறதா வந்தவ சதா மூத்தவனே முழுங்குறாப்புல பார்க்குறா. அவனும் இவளோடே திரியிறானேன். ஐயோ, அப்படியெல்லாம் தன் நாடகத்தை எல்லாம் மூத்தவரின் அனுபவம் சரியாகவே மூப்பம் பிடித்து விட்டதில் கூசி மறுத்தாள். தப்பில்லை, தவறில்லை, விடுமா. கடவுள் யாருக்கு யாருன்னு முடிச்சு போட்டிருக்க அந்த ஜோடியை மனுஷன் மாற்றக்கூடுமா? சுரேன் பயதான் பாவம். சீக்கிரமே அவருக்கு ஒரு நல்ல பெண்ணாக பார்த்துடலாம் அத்தை. எனக்கான பொண்ணை நான் இன்னும் நல்லா பார்க்கலையேம்மா என்று வந்த நரேன் கருத்தாய் குறைப்பட்டான். இப்படி எல்லாமா பெரியவங்க முன்னாடி பேசுறது? அப்போது அந்த பக்கமாக கூட்டிகிட்டு போயிட்டுமா? மூச், கல்யாணம் ஆகும் வர நேர்த்தி குட்டியே நீ தனியாக பார்க்க பேசவெல்லாம் முடியாது. அப்போ நாளை காலையே கல்யாணம் நடத்திருங்க தாயே. கை கூப்பியவனை வெட்கத்துடன் ரசித்திருந்தாள் நேர்த்தி. சற்று நேரத்திற்கெல்லாம் வாய்த்த தனிமையில் சீண்டினான். பாவமாக இங்கே வந்தவளை கிளம்பு உடனே கிளம்புன்னு விரட்டியவரா இப்போது உடனே கல்யாணத்தை முடிங்கன்னு அவசரப்படுறது? நிஜத்தை சொல்லிடுறேனே, தம்பிக்காக வந்ததா சொன்னவளை கண்டதும் என் மனசில் அசாதாரண சலனம். உன் எளிமை, உழைப்பு, பிரியம், குட்டி போட்ட நாய்கிட்ட கூட காட்டிய கரிசனை எல்லாம் என்னை அலக்கழிச்சிருச்சு. அதை முளையிலே வெட்டி விடணும்னு தான் அந்த அவசரம். ஆனால் நீ கிளம்பாமல் என்னை கிளப்பிட்ட நேர்த்தி. உன் பேர் அது ஒரு அதிசயமான ஒத்துமை தான் இல்லை? நேர்த்தியாக விளைவிச்சு நியாயமாக வியாபாரம் செஞ்சவனுக்கு இது கடவுள் அனுப்பின அதிசயமான பரிசு. வறண்டு கிடந்த மனசை சலனப்படுத்தின அதிசயராகும். இவளது விரல்களின் நீளத்தை ஆர்வமாய் ஆராய்ந்தவன், அனுபவஸ்தர்கள் சொல்கிறதெல்லாம் ரொம்பவும் சரிதான். உணர்ச்சிகள் ஆரம்பித்து வைக்க அறிவு வந்து முடித்து வைப்பது தான் காதல். சொன்னது பொய்யில்லையே. அத்தைக்கும் திருப்திங்கிறதுனால எனக்கும் சந்தோஷம். இல்லைன்னா ஸ்னேக இல்லத்திற்கு 100,000 நன்கொடை தந்திருப்பாங்களா? ஆனால் சுரேன் தான் நல்ல வேலை. அவனும் உன்னை காதலிக்க ஆரம்பிக்கல. என்ன முறைக்கிற செல்லோ, அதைத்தான் அவன் பார்வையே தெரிவிச்சிருச்சே. உன்னை கண்டு பய வழியில. ஏன், நீங்களும் தான் வழியில குற்றம் சாட்டினாள். வழியில தான் விரைப்பு போல காட்டி சமாளித்தேன். ஆனால் உங்கனோ மனோ எல்லாம் புரிய புரிய நான் அம்பேல் கட்னா இவ்வளோத்தான மனசுக்குள்ள சங்கல்பமே ஏற்பட்டு போச்சு. எனக்கு உங்களை பிடிச்சிருக்கான்னு தெரியாமலேவா? சற்று ஆணவ தோரணையில் மேவாய் உயர்த்தி கேட்டாள். நீ முதல்ல விட்ட காதல் பார்வை தானே முதன் முதல்ல என்னை தடுமாறவே வச்சுச்சு. சதா என்னை முறைக்கிற சாக்கில் ஆசையாக பார்த்தியே. பொய், புரட்டு, சினுங்கினாள். அந்த மெய்யான இன்பத்தில் இருவரும் மெய் மறந்தனர். அதிசயராக இத்துடன் நிறைவடைஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்டுடியோ இனிஸ் கதைப்பொம்மா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த நாவலில் சந்திக்கலாம். நன்றி.